the Lord has been speaking to us through His Word. தேவன் தம்முடைய வார்த்தையினால் நம்மோடு கூட பேசுகிறார். தேவனு மனிதன வாக்கியத்தோ மனத்தோ மாட்டாடுச்சுனாரு. All this while the Lord was speaking to us. இவ்வளவு நேரம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். இந்த வரைக்கும் தேவனு மனத்தோ மாட்டாடுச்சுனே வச்சுனாரு. If you believe those words, அந்த வார்த்தைகளை நீ அப்படியே விசுவாசிப்பாய் என்றார். ஆ வாக்கியமுன்னு ஆ விதமுகானே விசுவாசிச்சினட்லயே. You can see that power from the stripes of Jesus entering into your body. இயேசுவின் தழும்புக்குள் இருக்கிறதான வல்லமை உன்னுடைய சரீரத்துக்குள் உன்னுடைய உடலுக்குள் வந்து இறங்குவதை நீ காண முடியும். இயேசு பிரபு யொக்க சரீரம்லோ ஆ காயம்லோ உள்ள சக்தி அது நீ முட்டுனட்டுகாను கிரகிச்சுகொள்ளுனா. That power is flowing into you right now. இதோ அந்த வல்லமை உனக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிற ஆ சக்தி நீலோ பிரவகிச்சுனது. And you must understand that Jesus is a compassionate God. In the இயேசு மனதுருக்கமுள்ள இயேசு என்பதை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆ இயேசு பிரபுவே நீ எடுலா ஜாலிகளா இயேசு பிரபு கிரகிச்சவளனு. And he is not happy to see you being sick. நீ வியாதிப்பட்ட ஒரு நபராக இருப்பதை அவர் காண்பதை விரும்பவில்லை. நீ வியாதிகிரஸ்தனுகா உண்டா ஆயன சூடாசாக்கு இஷ்டப்படணும் லேது. He doesn't look at you and say, be in your sickness. உன்னை பார்த்து உன்னுடைய வியாதிகள் அப்படியே இருந்து விடு என்று அவர் சொல்கிறதில்லை. தேவன் நினைச்சு வச்சு நீ ஆளாகுனே நீ வியாதியில உண்டமணி செப்படம் இல்லையா. More than what you want, Jesus wants to heal you. நீ சுகமடைய வேண்டும் என்று வாஞ்சிப்பதை காட்டிலும் இயேசுவோ நீ சுகமடையத்தான் வேண்டும் என்று அவர் வாஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார். நீ சொஸ்தப்பட கோரவல்ல நீ ஆசைப்படுத்தினாவே దానికంటే అధికంగా ప్రభు నిన్ను స్వస్థపరచవలని కోరుచున్నాడు. బట్ యు మస్ట్ అండర్స్టాండ్ ద సీరియస్నెస్ ఆఫ్ యువర్ సిక్నెస్. ఆయను నీ ఉండే వ్యాధియుడియ ఇంత భయంకరం ఇంత తన్మై ఇన్నదని అరిమిరుక వేండం. నీవు నీ యొక్క వ్యాధి ఉన్నదే ఆ వ్యాధి యొక్క తీవ్రత ఏంటిదో గ్రహించవలను. వన్స్ గాడ్ జీసస్ హీల్డ్ ద మ్యాన్ హూ హాడ్ అ విథర్డ్ హ్యాండ్. ఒరు మురై சூம்பின கையுடைய ஒரு மனுஷனை இயேசு சுகமாக்கினார். ஒக பரியாயமு இயேசு பிரபு ஊச செய்கலவாணி ஸ்வஸ்தபடுத்தினாரு. The Bible says he healed him on a Sabbath day. வேதம் சொல்கிறது அவர் அவனை ஒரு ஓய்வு நாளிலே சுகமாக்கினார். வேதகந்தபிலோ ராயபடுத்தினது விசிராந்தி தினமன ஸ்வஸ்தபடுத்தினாரு. So the ruler of that synagogue told Jesus, you are doing something against the law. அந்த ஜெப ஆலயத்தினுடைய அந்த அதிபதி சொன்னார், நீரோ நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான ஒன்றை செய்து விடுகிறீர்கள். ஆ யொக்க தேவாலயத்துக்கு சம்பந்தின ஆ யொக்க பரிசேயனாக చెప్తున్నాడు నువ్వు విశ్రాంతి దినమున విరోధముగా చేయుచున్నావు. That Jesus revealed the seriousness of that sickness. యేసు அந்த வியாதியுடைய பயங்கர அந்த தன்மையை அவர் வலியுறுத்தினார். యేసు ప్రభువైతే ఆ యొక్క భయంకరమైన వ్యాధిని గురించి చూస్తున్నాడు. Jesus also explained the importance of healing that sick person. அந்த வியாதியஸ்தனை சுகமாக்கக்கூடியதான முக்கியத்துவம் என்ன என்பதையும் இயேசு வெளிப்படுத்தினார். ஆ வியாதியஸ்தன் யொக்க ஸ்வஸ்தத்தை நிமித்தமே உள்ள முக்கியத்துவம் பயன்படுத்தினார். And he gave a small example. அவர் ஒரு சிறிய உதாரணத்தை கொடுத்தார். ஆயன ஒரு சின்ன உதாரணம் இச்சினாரு. This sick person is like a sheep fallen into a pit. இந்த வியாதியாக இருக்கிறானே இவன் ஒரு குழிக்குள்ளே விழுந்ததான ஒரு ஆட்டுக்குட்டி போல இருக்கிறார். ஐயோ வியாதி பிரச்சனை குறித்து செப்பினப்படு ஒக குண்டலோ படிப்பைன குரப்பிலன் சூப்பிஸ்டுன்னாரு. He asked a question, if you have a sheep and it falls into a pit on a Sabbath day, will you leave it there till the Sabbath is over? அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நீ ஒரு ஆடை உடையவனாக இருந்து அந்த ஆடு அந்த ஒரு ஓய்வு நாளிலே குழிக்குள் விழுந்திருக்கும் என்றார். அந்த ஓய்வு நாள் முடியட்டும், அது வரைக்கும் இது குழிக்குள்ளே இருக்கட்டும் என்று நீ அப்படியே பார்த்து கொண்டிருப்பாயா என்று கேட்க, ஒருவேளை நீ யொக்க குர்ரேனதி ஆ குண்டலோ படிப்பினட்லயே விசிராந்தி தினமு கத்தின்ச வரைக்கும் தான் ஆளாகே உன்னுச்சதவா. நோ யூ வில் இமீடியட்லி கோ அண்ட் லிஃப்ட் அப் தட் ஷீப் ஃப்ரம் த பிட். இல்லை, நீ உடனே ஓடி போய் அந்த ஆட்டை அந்த குழிக்குள் இருந்து அப்படியே தூக்கி விடுவாய். வெண்டனே பருகெட்டி ஆயுத குஞ்சலோ நுண்டி ஆயுத குரல் நோக்கி பயிர் தீசது. You won't wait for another day. இன்னொரு நாள் வரட்டும் என்று நீ காத்துக் கொண்டிருக்க மாட்டா. இங்கொக தினம் கொரகு கனிப்பெற்றாமல் லேது. You won't wait for another healing service.
మత్తురు సుగమాకర ఆరాధన వరటమని నీ కాత్తుకొండిరుకమంట ఒక దైవిక స్వచ్ఛత ఆరాధన కొరకును కనిపెట్టడం లేదు యు వోంట్ వెయిట్ ఫర్ అనదర్ కన్వెన్షన్ మత్తురు కన్వెన్షన్ వరటం ఎన్ని నీ కాత్తుకొండిరుకమంట ఇంకొక కన్వెన్షన్ నిమిత్తమై ను కనిపెట్టడం లేదు ఇన్ ది సేమ్ మానర్ అదుపోలవే అలాగునే ఎవరీవన్ హూ ఇస్ సిక్ ఇస్ లైక్ ఫాలన్ ఇంటూ ఎ పిట్ ఇంగ వ్యాధియాగ ఉకాందిరుకరాగలే ఒవ్వొరువరు పడుకుళికుల్ విలుందదాన ఒకరువరి పోల ఇరుకరాగలే ఇక్కడ వ్యాధి చేత కూర్చున్నారే వీరందరూ కూడా గుంటలో పడిపోయిన స్థితిలో కనబడుచున్నారు జీసస్ వాంట్స్ టు లిఫ్ట్ దెం అప్ రైట్ నౌ ఫ్రమ్ ద పిట్ ఇన్ ద పడుకుళికుల్ ఇరుంది ఒవ్వొరువరియం యేసు ఇప్పుడే தூக்கி எடுக்கும்படி வாஞ்சிக்கிறார் அவனை ஏசு கிறிஸ்தேவே வாரு இப்படே ஆ குண்டலோ நிச்சு தீட்டுகான் வாஞ்சிஸ்துனாடு and in another place Jesus asked us another question மற்றொரு இடத்தில் அவர் விதமாக ஒரு கேள்வி கேட்கிறார் இங்கோ ஸ்தலములో பிரபு இலாகு பிரச்சனை வைச்சினாடு see whether on a Sabbath day if it what should we do should we do good or should we do evil ஓய்வு நாளாக இருக்கட்டும் அதில் நன்மையோ தீமையோ எதை செய்வோம் என்று கேட்கிறார் விசிராந்தி தினம்னா மேலு செய்வல்னா கீழு செய்வல்னு பிரச்சனை வைச்சினாள் ஹீலிங் மீன்ஸ் டூயிங் குட் சுகம் என்றால் நன்மை செய்வது ஸ்வஸ்தனகா மேலு செய்யடமும் டூயிங் ஈவல் மீன்ஸ் லீவிங் இன் யோர் சிக்னஸ் தீமை என்றால் உன் வியாதியில் உன்னை அப்படியே விட்டுவிட்டு செல்வது கீடன் செப்பினப்படு நீ வியாதிலோ ஆளாகினே விடுச்சுப்பெட்டடமும் இன் தி பிகினிங் ஆஃப் அவர் மெசேஜ் பாஸ்டர் கோட்டட் எ வேர்ஸ் நம்முடைய இந்த தூதியினுடைய ஆரம்பத்தில் பாஸ்டர் ஒரு குறிக்கப்பட்ட வசனத்தை குறித்து சொன்னார் வாக்கியம் யொக்க பிரசங்கம் யொக்க பிராரம்பம்லோ பாஸ்டர் கார் ஒரு வாக்கியம் செப்பினாடு ஆல் குட் கிஃப்ட்ஸ் அண்ட் பெர்ஃபெக்ட் கிஃப்ட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் தி ஃாதர் ஆஃப் லைட் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது பிரதி மஞ்சி ஈவியு ప్రతి మంచి వరములు కూడా ఆ జ్యోతిర్మైన తండ్రి అద్దరి నుంచి దిగి వస్తున్నది అండ్ దేర్ ఇస్ నో ఈవల్ అట్ ఆల్ ఇన్ గాడ్ దేవునికుల్ తీమే ఎనబడే ఇల్లై దేవునిలో ఏ మాత్రము కీడు లేనే లేదు హీలింగ్ ఇస్ పార్ట్ ఆఫ్ ద గుడ్నెస్ ఆఫ్ గాడ్ సుగమాకుదల్ దేవునికుల్ ఇక్కరదాన నన్మయిన్ ఒక భగదియాగ ఇక్కరన్ స్వస్థపచనం అనేది దేవుడు చేసిన మేలులో ఒక భాగమైనది బట్ సిక్నెస్ ఇస్ నాట్ ఎ గుడ్నెస్ వ్యాధి ఒక నన్మయి అల్ల వ్యాధి అనేది ఒక మేలు కాదు గాడ్ విల్ నాట్ వాంట్ ఎనీ ఈవిల్ టు కమ్ అపాన్ హిస్ చిల్డ్రన్ తమ్ముడే పిల్లగల్ మేల్ యాదొరు తీమయం వరువదరికి దేవన్ విరుముదే ఇల్లై దేవుడైతే తన బిడల మీద ఎటువంటి కీడు వచ్చినట్టు ఇష్టపడడం లేదు కత్తరికి స్తోత్రం దేవునామ స్తోత్రం వన్ మోర్ ఎగ్జాంపుల్ జీసస్ గేవ్ మరొక ఉదాహరణ తీమ యేసుకుడు మరొక ఉదాహరణ ప్రభువు యేసు ఇచ్చినాడు హీల్ ద ఉమెన్ హూ వాస్ హంచ్బ్యాక్డ్ కూనియాగిందా అన్న స్త్రీ యేసు సుగమాకిరా 18వ సంవత్సరాంచే ఆ యొక్క గూడి చేస్తున్న ఆ యొక్క స్త్రీని ముచ్చినాడు ఆల్సో పీపుల్ ఫౌండ్ ఫాల్ట్ విత్ హిమ్ அவரை குற்றம் பிடித்தார்கள் கூட பிரபுனாரு மற்றொரு உதாரணத்தை கொடுத்தார் இங்கொக்க உதாரணம் செப்பினார் எவ்ரி பர்சன் இஸ் லைக் அன் ஆக்ஸ் ஆர் எ ஷீப் ஒவ்வொரு நபரும் ஒரு மாட்டை போல அல்லது ஆட்டை போல இருக்கிறார்கள் ஒவ்வொரு வியக்தி எதுக்குனு ஆய்வு கொர்றக்கு சாதிருஷ்யம் என்று அல்லது கழுதை போல இருக்கிறார் காரியத்துக்கு சாதிருஷ்யமா உண்டாடு ஜீசஸ் புட் எ க்வெஸ்சன் இயேசு ஒரு கேள்வியை வைத்தார் இயேசுக்கு பிரச்சனை வைச்சினாடு ஆன் எ சபத் டே வில் யூ நாட் லூஸ் தட் ஆக்ஸ் அண்ட் பிரிங் இட் டு த வாட்டர் ஓய்வு நாளில் அந்த கழுதையை அவிழ்த்து அதற்கு தண்ணீர் காட்டனே மாட்டாயா ஆ யொக்க விசிராந்தி தினம்னா ஆ எத்துனு விப்பி நீலத்துக்கு தீசுறாரா சோ இஃப் யூ ஹேவ் அ ஆக்ஸ் வில் யூ நாட் லூசன் த ஆக்ஸ் அண்ட் பிரிங் இட் டு த வாட்டர் உனக்கு ஒரு மாடு இருந்து அந்த மாடை ஓய்வு நாளாக இருந்தும் அதை தண்ணீர் காட்ட வரமாட்டாயா ஐதே ஒக விட்ஸ் ஆன் ஆர் செவன்த் டே வில் யூ நாட் பிரிங் திஸ் ஆக்ஸ் டு தி வாட்டர் ஆயக விசிராந்தி தினமுனா ஆ எத்துனு ஆ நீலத்துக்கு தீசுக்கொண்டு ராவா வி நோ தட் சண்டே இஸ் அ ஹாலிடே நமக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் ஆதிவாரம் அனை ஒரு விசிராந்தி நமக்கு தெரிசு நோபடி வொர்க்ஸ் யாரும் வேலை செய்வதில்லை எவரும் கூட பணி செய்யடம் லேது பட் வாட் அபவுட் யுவர் ஷீப் யூ திங்க் இட் யூ வில் நாட் கிவ் எனி ஃபுட் ஆர் வாட்டர் டு யுவர் ஷீப் ஆனால் உன்னுடைய ஆட்டை குறித்த விஷயம் என்ன அதற்கு குடிக்கவோ ஆகாரமோ ஒன்று போடாமல் இருப்பாயா நீ கொரே சங்கத்தை ஏமிச்சு தானிக்கு நீலி போயிடம் லேதா ஆகாரம் இவ்வடம் லேதா தட் ஷோஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹீலிங் இது சுகமாக்குதலின் முக்கியத்துவம் இன்னது என்பதை காட்டுகிறது இதே ஸ்வஸ்தத குறிச்சு நான் பிராமுக்கியத்தை போதிஸ்தி ஹீலிங் இஸ் லைக் கிவிங் வாட்டர் டு அ ஷீப்
సుగమాకుదల్ ఎన్నది ఆటకు తన్నీర్ వైపదు పోల స్వస్థత అనేది గొర్రెకు నీళ్లు పోసినట్టుగా ఉంటుంది. యు విల్ నాట్ అలౌ యువర్ ఎనిమల్ యువర్ బీస్ట్ టు డై విత్ థర్స్ట్ ఆర్ హంగర్ ఆన్ అ సబత్ డే. ఓయ్వ నాలాగ ఇరుకటం ఉన్నడి మృగం తన్నీర్ ఇల్లామల్ తీని ఇల్లామల్ మాండు పోవదర్కు నీ ఇడం కొడుకవే మాటాయ్. విశ్రాంతి దినమున నీ యొక్క జంతులకు లేకుంటే నిరులకు నీళ్లు పోయకుండా దాన్ని చంపడం లేదు. ఇఫ్ యు ఆర్ సో మచ్ కేర్ఫుల్ అబౌట్ దట్ ఎనిమల్, వాట్ అబౌట్ అ హ్యూమన్ బీయింగ్? హౌ మచ్ కేర్ఫుల్ గాడ్ విల్ బి అబౌట్ హిమ్? నీ ఒక మృగ జీవనే కురితి ఇవ్వలవు జాగ్రత్తగా ఇరుపాయేంటాల్ దేవన్ మనిదనాగి ఉన్నై కురితి ఎవ్వరూ జాగ్రత్తగా దేవనాగ ఇరుపా. నీవు నీ మృగముల గురించి ఎంత జాగ్రత్తగా ఉన్నట్లయితే దేవుని పోలికగా సృష్టించిన మానవుడి గురించి దేవుడు ఎంత జాగ్రత్తగా ఉంటున్నాడు. మ్యాన్ ఇస్ క్రియేటెడ్ ఆఫ్టర్ ద ఇమేజ్ అండ్ లైక్నెస్ ఆఫ్ గాడ్. మనిదన్ దేవుడి అదే సాగిరిబడి రూపతిబడి సృష్టింపబడ్డవన్. మానవుడైతే దేవుని యొక్క అదే స్వరూపంలో సృష్టింపబడి ఉన్నాడు. సోల్ విచ్ ఇస్ ఇన్ యూ బిలాంగ్స్ టు గాడ్. ఉనకుల్ ఇరుకరదే ఇంత ఆత్మ అది దేవునికే సొంతం. నీలో ఉంచిన యొక్క ఆత్మ అనేది అది దేవునికి సంబంధించినది. యు ఆర్ వెరీ క్లోజ్లీ రిలేటెడ్ టు గాడ్. నీ మీకము నెరుంగిన విధత్తు దేవునోడు ఉరవగొండవ. నువ్వు దేవునికి అతి సమీపంగా ఉన్న వ్యక్తి వహించినావు. దేర్ఫోర్ గాడ్ ఇస్ మోర్ కన్సర్న్డ్ అబౌట్ యు. కృతు దేవుని అవ్వలము కరుణయోడు ఇరుకురా. అందువల్లనే దేవుడు నీ గురించి ఎంతో జాగ్రత్త కలిగి ఉన్నాడు. ఇట్ ఇస్ ద విల్ ఆఫ్ గాడ్ దట్ యు షుడ్ బి హీల్డ్ టునైట్. ఇంత రాత్రి వేళయిల్ తానే నీ సుఖమడయ వేండం, సుఖమడయ వేండం అన్నది దేవుడే సిద్ధమా ఇరుకిరే. ఈ రాత్రి వేళనే నీవు స్వస్థత పొందవలని దేవునికి సిద్ధమైంచినది. హీ ఇస్ నాట్ గోయింగ్ టు లీవ్ యూ అన్లెస్ యు ఆర్ హీల్డ్ టునైట్. ఇంత రాత్రి వేళ నీ సుఖమడయాద పక్షత్తి ఉన్నే ఎవరు విడువదే ఇల్లై. ఈ రాత్రి వేళ నువ్వు స్వస్థపడేంత వరకు నీ దేవుడు నిన్ను విడిచిపెట్టడం లేదు. యు టెల్ ద లార్డ్, నీ కత్తిని నోకి సొల్లు, లార్డ్ ఐ నో దట్ యు వాంట్ టు హీల్ మీ. ఆండవరే, నేను నీ సుగమాక్క వేండం ఎందు విరుముగరీని ఎందు నా అరివే. ప్రభువా, నీవు నన్ను స్వస్థపరచవలని కోరుచున్నాను. యు హావ్ స్పోకెన్ టు మీ త్రూ యువర్ వర్డ్. నీ ఉమ్మడి పసుదత్తి మూలం ఎన్నోడు పేసి విట్టి నీ వాక్యం చేతను నాతో మాట్లాడి ఉన్నావు. అండ్ ఐ బిలీవ్ ఎవ్రీ వర్డ్ లార్డ్. పేసపట్ట ఒవ్వరు వార్తయ్యం ఆండవరే నన్ను నమ్ముగిరేనయ్యా. మీరు మాట్లాడిన ఒక్కొక్క మాట మేము ప్రభువానే విశ్వసిస్తున్నాను. ఐ సరెండర్ టు యువర్ వర్డ్. ఉమ్మడియ వాక్యములకు అప్పుడే ఎన్నే సమర్పిత్తు విడుగరే. మీ వాక్యములకు నేను అలాగునే అప్పగించుకుంటున్నాను. ఐ బిలీవ్ దట్ యు ఆర్ గోయింగ్ టు హీల్ మీ రైట్ నౌ. ఇప్పుడే అయ్యా నీరని సుఖమాక పోగిరి ఎన్నడైనా విశ్వాసికిరే. ఇప్పుడే నేను నన్ను స్వస్థపరచబోతున్నానని విశ్వసిస్తున్నాను. యు హావ్ టేకెన్ ఆల్ మై సిక్నెస్ అపాన్ ద క్రాస్. ఎన్నడియ వ్యాధిగలు అనేతియం నీ సిలువయిన్ మేల్ సుమందు విట్టి. నా వ్యాధులన్నీ కూడా కల్వారి సిలువను మోసించున్నావు. ఆల్ ద స్ట్రైప్స్ ఆన్ యువర్ బాడీ బేర్ విట్నెస్ దట్ యు హావ్ బోర్న్ మై సిక్నెస్ ఆన్ కాల్వరీ ఫర్ మీ. ఉమ్మడే శరీరత్తుకులు ఇరుకరే ஒவ்வொரு தழும்புகள் ஒவ்வொரு தழும்புகளும் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை ஏற்கனவே நீ சுமந்து விட்டீர் என்பதற்கு சாட்சிகள் இவைகளே. நீ சரீரமுலோ பொந்தினா ஒக்கொக்க காயங்கள் செய்த நான் வியாதிகளை நீ சுஸ்தபட்சிச்சுனாவ். லார்ட் ஐ பிலீவ் லார்ட். ஆண்டவரே நான் அதை நம்புகிறேன் ஐயா. ரவ்வா நான் நம்புச்சுனா. லார்ட் ஐ பிலீவ். ஆண்டவரே நான் அதை நம்புகிறேன். ரவ்வா நான் நம்புச்சுனானு. ஐ பிலீவ் யுவர் ஹீலிங் பவர். உம்முடைய సుగమాకర వల్లమే నా నమ్ముగరే. ప్రభువాను స్వస్థపచ్చే శక్తిని నమ్ముచున్నాను. ఐ బిలీవ్ యువర్ క్రియేటివ్ పవర్. సృష్టికరదాన ఉండాకుగరదాన నమ్ముడే వల్లమే నమ్ముగరే. నీవు సృష్టించే శక్తిని నేను నమ్ముచున్నాను. ఐ బిలీవ్ యు క్యాన్ క్రియేట్ ఆల్ థింగ్స్ అవుట్ ఆఫ్ నథింగ్. ఒండ్రం ఇల్లామయిలిరుంది సగలతయం ఉరువాకుగర దేవన్ ఎందు నా విశ్వాసికిరే. స్థలంలో సమస్తం కలిగించే దేవుడని విశ్వసిస్తున్నాను. ఈవెన్ ఇఫ్ ఎనీ పార్ట్ ఆఫ్ మై బాడీ ఆర్ మెంబర్ ఇస్ లాకింగ్, యు ఆర్ ఏబుల్ టు మేక్ ఇట్ గ్రో రైట్ నౌ. ఎందు శరీరత్తిల్ ఎన్ ఉడలిల్ ఇక్కడ అవయవంగళిల్ ఏదావదు సరియాన వలర్చి ఇల్లామల్ ఇరుక్కమెంటా అంత అవయత్తై కూడ సృష్టిక్కకూడియవర్ ఉరువాక్కకూడియవర్ తీరుమని నా అరిందిరుకున్నాను. సృష్టించగలవని విశ్వసిస్తున్నాడు. Yes, the Lord is moving in our midst. ఆండవన మధ్యలో అసైవాడికొండిరుకున్నాడు. దేవుడు మన మధ్యలో సంచరిస్తూనే ఉన్నాడు. Jesus is moving in our midst.
Yes, nobody matil asaivadugira. Yes, Prabhu manu madhyalo sanchalistunadu. He is coming beside every sick person. Ovvaru vyadhi aagirukkira namar andagilum avar vandu nirkira. Okkaka vyadhi asriyathukku vachinchunadu. Oh, look at his face right now. Ippolude avrudi mugathai nokki paar. Aana mokkamunu ippudenu theri chudumu. Oh, he is smiling at you. அவர் உன்னை பார்த்து புன்சிரிக்கிறார். ஹalleluya. ஜூதி நவுசினாரு. What does he smile say? அவருடைய புன்முறுவல் என்ன சொல்கிறது? ஆன சின்னவுதோ ஏன் சொப்சினாரு? You are my child. நீ என்னுடைய பிள்ளை. நீவு நான் பிட்டவைச்சினா. You are my child. நீ என்னுடைய பிள்ளை. நீவே நான் பிட்டவைச்சினா. I have paid the price for you. உனக்காக விலைக்கிரயத்தை நான் செலுத்தி இருக்கிறேன். நீ நிமித்தமாய் நான் விலை செலுத்தினாய். I have healed you right now. இப்பொழுது நான் உன்னை சுகமாக்கி இருக்கிறேன். I have healed you, my child. என் பிள்ளையே நான் உன்னை சுகமாக்கி இருக்கிறேன். I have healed you, my child. என் பிள்ளையே நான் உன்னை சுகமாக்கி இருக்கிறேன். இப்படியே சொஸ்தமாக்கி இருந்தாரு. You rise up and walk. நீ எழும்பி நட. லேசி நடுவும். You rise up and jump. நீ எழும்பி குதி. லேசி கண்டு வேயும். You rise up and dance. நீ எழும்பி நடனம் பண்ணு. லேசி நாட்டியம் செய்யும். My power is working in you. என் வல்லமை உனக்குள்ளே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். You are healed. நீ சுகமானாய். You are healed. நீ சுகமானாய். All your weakness, all your sorrows, all your sicknesses were laid on him. Oh,
தேவனுடைய வல்லமை நம்முடைய மத்தியிலே அசைவாடுகிறது. தேவனுடைய சக்தி மன மத்தியிலோ சஞ்சரிஸ்தது. அந்த தேவனுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. ஆ இந்த தேவனின் சக்தி நின்னு முட்டுச்சுனது. As you are being touched, you come forward. நீ தொடப்பட்ட உடனே முன்னே வரலாம். நீனு தேவன் முட்டின வெண்டனே, ஆ சக்தி முட்டின வெண்டனே நீ முன்னுக்கு ராவல்னு. As you are healed, you come forward. சுகத்தை பெற்ற உடனே நீ முன்னே வரலாம். சுஸ்தபட்சமான வெண்டனே நீ முன்னுக்கு ராவல்னு. And today God is going to heal every person. இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தேவன் சுகமாக்க போகிறார். இப்படி தேவன் ஒக்கொக்கனி கூட சொத்தபட்ச போச்சுனாரு. As you heal, you come to the front here. நீ சுகத்தை பெற்ற உடனே முன்பாக பிரசங்க வேண்டிய அண்டேவா. நீ சொத்தபட்ச பண்ண வெற்றனே நீ முந்துக்கு ராவலனு. And one of the pastors, please go there and attend to them. அதே ஒரு பாஸ்டர் வெள்ளி முந்துக்கு மாட்டாடி பாஸ்டர் மார்கள் ஒருவர் one or two sisters also can stand there and find out what is the sickness and what's the healing. ஒன்றிரண்டு சகோதரிமார்கள் கூட வந்திருக்கிறவர்கள் எந்த வியாதியாக இருந்தார்கள் எப்படி சுகத்தை பெற்றார்கள் என்பதை விசாரியுங்கள். இதன் ஒரு சகோதரி வச்சு கூட சகாயம் செய்யுங்கள். And so that we may be able to reach out to everyone, we will now divide the pastors into various sections. எல்லாரையும் சந்திக்கும்படியாக இப்பொழுது பாஸ்டர்மார்களை பல குழுக்களாக பிரிக்கிறோம். அந்த சந்திச்சதுக்கான பாஸ்டர்களுக்கும் மேம் ஒரு பாகம் இஸ்துனாம். ஆல் பாஸ்டர்ஸ் ஃப்ரம் திருச்சி சென்டர் அண்ட் டவுன் டுவர்ட்ஸ் சவுத் ஆஃப் இந்தியா இன் தமிழ்நாடு அண்ட் கேரளா கேன் கோ டு த சைட் ஆஃப் த ஹால் கேன் கோ டு த சைட் ஆஃப் த ஹால் அண்ட் வேர் எவர் சிக் பீப்புள் ஆர் தேர் ப்ளீஸ் ட்ரை டு கோ அண்ட் ப்ரே ஃபார் தெம் outside. And the ushers, find out, locate the people wherever they are sick. You can meet brother Pastor Thambithurai here. Thiruchi Center. Thiruchi Center Thavangi. Keele Indiranath. Outside. Those pastors from Thiruchi Center and then down all the others. Thiruchi Center. Keele. Tenil. And Kerala also. Pastors from Kerala. Please try to go to the front. There are a lot of sick people waiting there for you all. Thiruchi Central irundhu Tamilagathin tenbagadiyil irukkirana ovvoru centergal Madurai, Nasaret, Palakkattai vidhamaga irundhu mattum Keralavil irukkirana anaitthu centergal irukkirana pastormargal munbakkamaga pongal yeralamana vyadhesargal irukkirargal avargalai poi sandikkumadiyaga vendugirom. You can follow Pastor Thambithurai. He will lead you to the place. பாஸ்டர் தம்பித்தர் அவர்கள் முன்பாக செல்கிறார்கள். பாஸ்டர்மார்கள் அவர்கள் கூட சென்றால் அவர் முன்பாக போய் நடத்துவார். ப்ளீஸ் ப்ளீஸ் ட்ரை டு கோ அண்ட் அதர் பாஸ்டர்ஸ் யூ கேன் ப்ரே ஃபார் த சிக் பீப்பிள் இன் திஸ் ஹால். மற்ற பாஸ்டர்மார்கள் இந்த ஹாலுக்குள் இங்கே வந்து நிற்கிறதான வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கலாம். இதர பாஸ்டர் வச்சு மத்திய ஹால் கோயிங் காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் வித் யூ. தேவனுடைய சமூகம் இங்கே நம்முடைய மத்தியில் இருக்கிறது. As the pastors are going, God's presence is with them. பாஸ்டர்மார்கள் செல்கையில் தேவனுடைய சமூகம் அங்கு அவர்களோடு கூட சென்று கொண்டிருக்கிறது. God's power is with them. தேவனுடைய வல்லமை அவர்களோடு கூட இருக்கிறது. சக்தி வார்த்தை வெளிச்சம். Authority is with them. தேவனுடைய அதிகாரம் அவர்களோடு கூட இருக்கிறது. தேவனுடைய அதிகாரம் வார்த்தை வெளிச்சம். Power and authority over every sickness and evil spirits. ஒவ்வொரு பொல்லாத ஆவிகள் மேல் ஒவ்வொரு பிசாசுக்கு மேல் அதிகாரம் அவர்களோடு கூட சொல்கிறேன். துராத்மா சக்தி அதிகாரம் உண்டுனது. All other pastors pray for the dear ones in the hall here. மற்ற பாஸ்டர்மார்கள் இங்கு முன்பாக இருக்கிற அருமையானவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த பாஸ்டர்லு இக்கடன வாரி கொடுக்க பிரார்த்தனை செய்யுங்கள். தயவு செய்து ரெண்டு பால்கனியிலும் இருக்கிறதானவர்கள் கவனிக்கவும். எல்லாரும் மொத்தமாக நீங்கள் சாய்ந்து கொண்டிருப்பீர்கள். அந்த கம்பியுடைய பலம் தாங்காது. தயவுசெய்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள். லீன் பண்ணாதீங்க. போட்டோ எடுக்க வேண்டாம். போட்டோ எடுக்கக்கூடாது. இங்க யாராவது போட்டோ எடுக்கிறீங்க. போட்டோ எடுக்கக்கூடாது. எவரு கூட போட்டோலும் தீயக்கூடாது. தர்வாத ஆ யொக்க பால்கனிலோ முந்துக்கு வங்கி நிலப்படக்கூடாது. தயவுசெய்து செக்யூரிட்டி வாட்சர்ஸ் பார்க்கக்கூடியதான வாலண்டியர்ஸ் யாராவது ரெண்டு பக்கங்கள்ல மேல இருக்கிறதான போய் அங்க இருக்கிறதானவங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற நிக்கிறவங்க உட்காருங்க. மற்றவங்க எல்லாம் நில்லுங்க. ஃபர்ஸ்ட் ரோ முதல் ரோ மட்டும் உட்காருங்க. மற்றவங்க வேணாம் நில்லுங்க. உட்காருனா உட்காரலாம். ஃபர்ஸ்ட் ரோ உட்காருங்க. முதல் வருஷம் தயவு செய்து நிக்காதீங்க. உட்காருங்க. ஏன்னா அது விழுந்துரும். அந்த கம்பி இல்ல பெலன் இல்ல. தயவு செய்து விழுந்துருங்க.
முதல் ரோல் இருக்கிறவங்க உட்காருங்க உட்காருங்க முதல் வரிசையில் இருக்கிறவங்க கூச்சி முதல் வரிசையில் இருக்கிறவங்க உட்காருங்க those who are standing on the railing so please sit down ఆయొక్క మొదటి వరుసలో ఉంటున్న ఆయొక్క స్థలములో మీరు ముందు కూర్చోండి అండ్ డోంట్ లీన్ అపాన్ దట్ రైలింగ్స్ బికాస్ ఇట్ ఇస్ నాట్ స్ట్రాంగ్ ఇనఫ్ టు విత్స్టాండ్ యువర్ స్ట్రెంగ్త్ యువర్ వెయిట్ అంత కంబీల్ సాయంత్రం వేండాం ఇత్తనే వేరుడి భారతై పళువై తాంగకూడే అళవుకు అది బలం இல்லை ఇట్ మే ఎనీ టైం కొలాప్స్ ప్లీజ్ అవాయిడ్ సచ్ అన్టువర్డ్ హ్యాపెనింగ్స్ ஆகவே இது விழுந்து விடும் ஆகவே இப்படிப்பட்ட தகாத காரியங்கள் சம்பவிக்காதபடி உட்காருங்கள் and volunteers please try to go there and get the people organized volunteers தயவு செய்து மேலே போய் அங்கிருக்கிற ஜனங்களை அமர பண்ணுங்கள் even right now the power of god is moving in our midst people them தேவனுடைய வல்லமை நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறது தேவனுடைய சக்தி மனமஜிலோ சஞ்சரிస్తుందనే ఉన్నది the lord is touching the sick ones கர்த்தர் வியாதியஸ்தர்களை தொட்டு கொண்டிருக்கிறார் தேவன் வியாதியஸ்தரை முட்டிச்சிலே உண்டாடு as the fast they are laying their hands every sickness is leaving them pastor margal yesnamudu prati vyadhi vidichipetti paaribochunadi pastor margal vyadhi yesame kaygale vekkil oppor vyadhi avargalde sugamaga veliyerikondirukkirathu power of sickness is broken வியாதியின் வல்லமை முறிக்கப்படுகிறது வியாதியோட சக்தி அது பலவற்றப்படுகிறது and as you are healed come forward சுத்தபட்சபண்ண வாரு முன்னுக்கு ரெண்டி சுகமானவர்கள் முன்னே வாருங்கள் இந்த இடது பக்கம் பிரதர் சைட் தள்ளாதீங்க பிரதர் சைட் உங்களுக்கு அந்த அந்த இதை தள்ளிட்டு வராதீங்க அந்த அந்த இது தூண் தான் உங்களுக்கு இல்ல அதுக்கு பின்னால போங்க தயவு செய்து பின்னால போங்க இடையூறு செய்யக்கூடாது அப்படி கூச்சோண்டி அப்படி வர கூச்சோண்டி ஊழியக்காரங்க போய் கண்ட்ரோல் பண்ணுங்க அந்த பின்னாலதான் நிக்க போனோம் அந்த தூணுக்கு பின்னாலதான் நிக்க போனோம் யாரும் தள்ளிட்டு வரக்கூடாது தயவு செய்து பின்னால போங்க அந்த பிஏ சிஸ்டம் இருக்கிறத யாரும் மறைக்க கூடாது தயவுசெய்து பிஏ சிஸ்டம் நிக்கிறவங்க வெளியில போங்க அங்க நிக்க மறைக்க வேண்டாம் நாங்க பிஏ சிஸ்டம் காண வேணும் நாங்க இந்த பிஏ சிஸ்டம் ஆட்களை காணவோம் தயவு பின்னால போங்க பின்னால போங்க பின்னால போங்க தயவுசெய்து தயவுசெய்து பின்னால போங்க அப்படி ஒரு வரிசையா நெல்லுங்க எல்லாம் ஊழியக்கார் அங்கங்க ஊழியக்கார் சொல்றத நீங்க கேளுங்க தயவுசெய்து எங்களோட ஒத்துழைங்க The power of God is moving in our midst. தேவனுடைய வல்லமை நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறது. தேவனுடைய சக்தி மனமத்திலே கிரியைச்சிட்டே உள்ளது. Every evil power is departing. ஒவ்வொரு பொல்லாத வல்லமைகள் விலகிக் கொண்டே இருக்கிறது. ஆத்ம சக்திகளும் பாரிபோஷினவி. All evil power is being cast out. எல்லா பொல்லாத வல்லமைகளும் வெளியேற்றப்படுகிறது. பலவீனமான துஷ்டாத்ம சக்திகளும் அது The Lord is touching the sick ones and healing them. கர்த்தர் வியாதியஸ்தர்களை தொட்டு அவர்களை Even right now, the Lord is healing you. இப்பொழுதே கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார். இப்பொழுதே தேவன் உன்னை சுகமாக்குகிறாரு. Jesus stands among us as the great healer of the sick in body, soul and mind. He was true. Sickness has been laid on him. Come, believe me.
As you are healed, come forward. நீ சுகத்தை பெற்ற உடனே முன்பாக வா. Compassionate Jesus is moving in our midst. மனதுருக்கமுள்ள இயேசு நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டே இருக்கிறார். வியாதிகளை இயேசு மன மத்தியிலே சஞ்சரிச்சுனே உன்னாடு. You are his sheep, you are in the pit of sickness. நீயோ வியாதி என்கிற படுகுழிக்குள் இருக்கிற அவருடைய ஆடாக இருக்கிறாய். ஆயோக்க வியாதியோனே குண்டலோ நீ ஆயன குறைகா கரபடிச்சுனா. Tonight he is merciful towards you. இந்த ராத்திரி வேளையில் அவரோ உண்மை மனதுருக்கமுள்ளவராகவே இருக்கிறார். Not because of your goodness, but because of his goodness he is healing you. அவர் உன்னுடைய நன்மையினால் அல்ல, அவர் நல்லவராயிருக்கிறபடினாலே உன்னை சுகமாக்குகிறார். நீலோ மஞ்சத்தனம் பற்றி காது, ஆயனக்க மஞ்சத்தனம் பற்றி சொச்சபடுத்துனாடு. Not because of that you are righteous or holy, but his faithfulness he is healing you. உன்னுடைய நீதியினாலோ உன்னுடைய பரிசுத்தத்தினாலோ நீ சுகமாகறதில்லை, அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறபடினாலே நீ சுகமாகிறார். நீ நீதி வல்ல நீ சொச்சபட்சபடம் லேது, ஆயனக்க நம்பகத்தோ பற்றி நீ சொச்சபட்சகல்சுடா. As the servants of God are placing their hands upon you, the Lord is touching you and healing you. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்களுடைய கரத்தை உன்மேல் நீட்டி வைக்கிறதான நேரத்தில் ஆண்டவர் உன்னை சுகமாக்குகிறார். தேவனுக்கு சேவகளு செய் பெற்ற வெண்டனே இயேசு பிரபு நின்னு சொஸ்தபடுத்துனாடு. Because the servants of God have been given the authority and power to heal every form of sickness. ஏனென்றால் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு ஒவ்வொரு வியாதியும் நோய்களையும் சுகமாக்குறதான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதி சேவகளுக்கு வியாதி மீத அதிகாரம் சக்தி அனுபவிப்பபடினது. Receive healing tonight. இந்த ராத்திரி வேளையில் சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த ராத்திரி வேளையில் சுகத்தை பொங்குமு. Look unto Jesus tonight. இந்த ராத்திரி வேளையில் இயேசுவை நோக்கி பாருங்கள். ராத்திரி வேளையில் இயேசுவை தேடி சுடுமு. Don't look at your sicknesses. உன்னுடைய வியாதியை நீ பார்க்க வேண்டாம். நீ வியாதியை சுடவந்து. Don't look at your weaknesses. உன்னுடைய வியாதி உன்னுடைய பலவீனத்தை பார்க்க வேண்டாம். சுடக்கூடாது. Don't look at the symptoms of your body. உன்னுடைய சரீரத்தினுடைய அறிகுறிகளை பார்க்க வேண்டாம். நீ அந்த சரீரமுள்ள க்ஷீணத்தை சுடக்கூடாது. Don't listen what the devil is whispering in your ears. சாத்தான் உன்னுடைய காதுகளில் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறானோ அதை கேட்க வேண்டாம். சாத்தான் நீ சொல்ல புச்சின மாட்டலு வினக்கூடாது. He will come and tell you can never be healed. நீ சுகமே ஆக மாட்டாய் என்று அவர் வந்து சொல்லுவார். நீ சொஸ்தபட்சபட நேரமணி வாடி செப்புச்சுனாடு. But believe what Jesus speaks with you tonight. இந்த ராத்திரி வேளையில் இயேசு உன்னோடு என்ன பேசுகிறார் என்பதை விசுவாசி. ராத்திரி வேளை இயேசு பிரபு செப்புச்சுன பிரதி மாட்டலு விசுவாசிச்சு. He is healing you right now. அவர் இப்பொழுதே உன்னை சுகமாக்குகிறார். இப்பொழுதே நீ உன்னால் நடக்க முடியவில்லை என்றால் விசுவாசத்தினாலே நடக்க நடந்து பார். நீ நடவலக்குள்ள உன்னட்டே விசுவாசம் தானே லேசி நடச்சிரா. டேக் எவ்ரி ஸ்டெப் பை ஃபெய்த். விசுவாசத்தில் ஒவ்வொரு அடியும் எடுத்து வை. விசுவாசம் தானே ஒக்கொக்க அடுகு வை. ஓ தி லார்ட் இஸ் டச்சிங் யூ ரைட் நவ. கர்த்தர் இப்பொழுதே உன்னை தொடுகிறார். இயேசு இப்பொழுதே நின்னு முட்டிச்சுனார். ஃபார் ஹீலிங் இஸ் ஃபாலிங் அபான் யூ ரைட் நவ். சுகமாக்கிற வல்லமை உன் மேல் வந்து விழுகிறது. சுஸ்தமத்தை சக்தி நிமில திகுச்சுனதி. It's not by might. It's not by power, but by my spirit, praise the Lord. It's not by might, it's not by power, but by my spirit, praise the Lord. Oh, this mountain shall be removed. This mountain shall be removed. This mountain shall be removed. Oh, by my spirit, praise the Lord. It's not by mind, it's not by power, but by my spirit, praise the Lord. It's not by mind, it's not by power, but by my spirit, praise the Lord. This mountain shall be removed, this mountain shall be removed, this mountain shall be removed, by my spirit, praise the Lord. It's not my mind, it's not my power, but by my spirit, praise the Lord. This mountain shall be removed, this mountain shall be removed.
కర్తరికి స్తోత్రం. Here we see a sister. She came, she was seated in the chair, she couldn't walk, her legs couldn't move, but she came walking and now she is on her knees here. தன்னுடைய கால் நடக்க முடியாதபடி வழங்காதபடி நாற்காலியில் மாத்திரம் உட்கார்ந்திருந்ததான ஒரு சகோதரி இங்கே வந்திருந்தாள். இப்பொழுது அவள் நடந்து வந்திருக்கிறார், முன்பாக வந்து முழங்கால் படியிட்டும் கொண்டிருக்கிறாள். ஒரு சகோதரி நடுவலே கொண்டா ఆ యొక్క వీల్ చైర్ లో కుర్చీలో కూర్చొని వచ్చినది, కానీ ఇప్పుడు ఆమె నడిచి ముందుకొచ్చి ఆ మోకరించి ఉంటున్నది. ఎవరి నాలు ఉంగలకు వ్యాధియా ఇరుంచి నెక్స్ట్ డే సిక్స్ మంత్ ఇరుచి అన్కాన్షియస్ ஆயிட்டேன். அதுல இருந்து எனக்கு கை கால் எல்லாம் நடக்க முடியாது. ஏறக்குறைய கத்தர் எனக்கு தெளிந்த புத்தி இல்லாத கத்தர் இப்ப எனக்கு தெளிந்த புத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். Brother was suffering from mental ailment disorder, but the Lord has healed him after coming here. இந்த சகோதரன் மனநிலை பாதிக்கப்பட்டவராக வந்தார், இங்கு வந்த பிற்பாடு ஆண்டவர் இவரை சுகமாக்கி விட்டார். மனசுலோ வேதனை கலகி வியாதி சேர்ந்தேனோ தேவர் சுத்தப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சக்கரை வியாதியினால என்னோட ரெண்டு காலம் நடக்க முடியாம இருந்துச்சு, மெதுவா தான் நடந்தேன். இப்ப கர்த்தர் ஒரு புதிய வல்லமை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Because of his diabetes, his both his legs were numb. He has to walk very slowly. But now the Lord has healed him. He is able to walk normally. Chakkar vyadhi cheta aina rendu kaalu nadavakunnanu balihinamuga mellaga nadichevadu ippudu devudu swasthapachinadu poorthi nadichintunadu. Chakkara vyadhi nimittamaga irandu kaalgalum nadakka mudiyamal medumeduvaga than nadapara ippudu kathar ivarai sugamaaki nandrai kaalgal nadakkirar. இருபது வருஷமா உடம்புக்கு முடியாம அஞ்சு பேய் விடுச்சு, போகாத கோயில் கிடையாது. நான் 20,000 மேல செலவு பண்ணி ஒன்னும் கேட்கவில்லை. என் தம்பி சகோதரன் வந்திருந்தான் செல்வராஜு, இங்க வாங்க உங்களுக்கு குணமாயிருன்னு சொல்லி என்னை கூப்பிட்டான். நான் வந்து ஆண்டவரோட மன்றாடி அழுதேன். நேற்று வரைக்கும் எனக்கு முடியாமத்தான் இருந்தது. முந்தாள் மத்தியானம் நான் படுத்திருந்தேன். என்னை மகளை நீ படுத்திருக்கேன் எந்திரின்னு சொல்லி என் ஆண்டவர் எழுப்பினார். யார் எழுப்புனார் சுத்தி மத்தி பார்த்தேன், யாரும் ஒருவரும் காணவில்லை. இப்புறம் நான் மண்டிக்காலட்டு சுகம் பண்ணலை. எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்து எனக்கு நல்ல சுகமாகிவிட்டது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 18 வருஷமா ஆங்கிலோசிஸ் ஸ்பான்டைலிடிஸ் என்ற ஒரு நோய் எனக்கு இந்த முதுகு தண்டுல வந்ததுனால என்னால சரியா நடக்க முடியாத இந்த இடுப்பு உள்ள மூட்டுகள் அப்படியே ஜாம் ஆயிடுச்சு. என் கை மூட்டுகள் ஜாம் ஆயிடுச்சு. என் கழுத்து நின்று போச்சு. இப்படி நான் 18 வருஷமா கஷ்டப்பட்டு இருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடிதான் நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன். அப்போ நான் வந்து அதை சிஎஸ்ஐல ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் மத்தியான நேரத்தில் படுக்கும்போது பெட்ல படுத்துட்டு நான் எழுந்திருச்சேன். எழுந்து வச்ச உடனே மயக்கம் அடிச்சு கீழே விழுந்ததுனால என் முதுகுல அந்த கழுத்து பகுதியில ரெண்டு எலும்பு உடைஞ்சு போச்சு. இந்த உடைஞ்சதுனால இந்த கழுத்து என்னாச்சு, என்னுடைய வலது இந்த இடது பக்கத்துல ஷோல்டர்ல சாஞ்சு போச்சு. அப்படியே இந்த கழுத்து இந்த பக்கம் சாஞ்சு போச்சு. அப்புறம் சிஎம்சில போய் அட்மிட் பண்ணோம். அங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இவர் ஃபுல்லா பெட்டிலேயே தான், இனிமே வாழ்க்கை பூரா பெட்டிலேயே படுத்திருக்க வேண்டியதுதான் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்க அப்போலோ போயிட்டு ஆபரேஷன் பண்ணி வந்தோம். என் கை கால் எதுவுமே அசைவே இல்லாதாயிடுச்சு. ரெண்டு கை கால் கால்களும் அசைவில்லை, கைகளும் அசைவில்லை. அப்புறம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி வந்தபோதுதான் என் கைகள்லாம் அசைக்க ஆரம்பிச்சது. ஆபரேஷன் நடந்தது. அப்புறம் நடக்க முடியாத 1.5 வருஷமா நான் சுத்தமாவே எழுந்திருக்க முடியாது நிலைமையில இருந்தேன்.
இப்போ கொஞ்சம் நடக்க பண்ணியிருக்காரு ஆண்டவர் ஸ்தோத்திரம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுவதாக Praise God for the healing God has given him. தேவனே சுகத்துக்காய் மனமந்திரம் ஸ்தோத்திரம் செய்துமோ தேவனுக்கு கொடுத்ததான சுகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். He's since birth deaf and dumb. Now he can hear a little bit. இவர் பிறப்பில் இருந்து வாய் பேச முடியாதவராக காது கேளாதவராக இருந்தார். இப்பொழுது கொஞ்சம் பேச இவருக்கு நான் வந்திருக்கிறேன். ఈ యొక్క యవనస్తుడు చిన్న వయసులో పుట్టినప్పటి నుంచే చెవిటిగాడు వాడు గాను మూగవాడుగా ఉండే కానీ ఇప్పుడు ఆయనకు వినబడుచున్నది. ஆண்டவரே சோத்ரப்பா சோத்ரம் ஆண்டவரே ஆண்டவரே நான் 6 மாத காலமாக நான் நடக்காம ஆண்டவரே நான் அப்படியே படுக்கையாக இருந்தேன் ஆண்டவரே ஆண்டவரே இன்றைக்கு என் ஆண்டவர்கிட்ட வந்து நான் நடக்கிறேன் ஆண்டவரே சோத்ரம் ஆண்டவரே சோத்ரம் சோத்ரம் Praise God. Praise God for the healing God has given that sister. In the Sagodri Kikudana Sukatakai Katarai Sotri Pom. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you, Lord. Thank you, Lord. Pile Suvayadinala Mundu Versama Kastapatakundin, Kasturi Vallama in a Totade, Kasturi Vallama in a Totade, Andra Subamare, Nan Subamare. ఫైల్స్ వ్యాధి చేత నేను కష్టపడినాను 3 సంవత్సరాల నుండి దేవుడు ఇప్పుడు ముట్టి నా ఫైల్స్ వ్యాధిని స్వస్థపరిచినాడు కర్తరుకు స్తోత్రం నా రారంభోది వ్యాధి హృదయ కనపట్టదు నెంజివలి కనపట్టదు శరీర బలం కనపట్టదు ఆనాల్ పాస్టర్ గారు ఉన్ వ్యాధి పత్తిని చెల్లాద అదుకృప పిశాచ పత్తి నువ్వు పాస్టర్ పత్తి చెల్లదల పోంజును அந்த வேலை நான் சொல்லும் பொழுது என்னுடைய ஒரு பிசாசானது என்னை அழகெடுத்து விட்டது. 1 மணி நேரம் என்னில் பிசாசு அழகெடுத்துக் கொண்டிருந்தது. அந்த பிசாசு வியாதின் பிசாசு என்னை விட்டு நீங்கி விட்டது. கர்த்தருக்கு பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். கவனிங்கள், இந்த இடத்தில் வாலண்டியர்ஸ் சும்மா நின்று வேடிக்கை பார்க்கிறவர்களை உடனே பின்னால் அனுப்புங்க. சொல்லி முடித்தவர்களையும் உடனே பின்னால் கொண்டே விட்டு விடுங்கள். இந்த இடத்தில் யாரும் கூட்டங்கள் கூடக்கூடாது. சும்மா நின்று வேடிக்கை பார்க்கறதுக்காக அல்ல, தயவு செய்து உட்கார்ந்தால் எல்லாரும் பார்க்கலாம். అందరు కూర్చోనండి, తక్కిన వాళ్ళు చూసారు, సాక్ష్యం చెప్పిన వెంటనే సిస్టర్స్ బ్రదర్స్ ఒక్కడికి ఎల్లారు పాకలా. ప్లీజ్ బి సీటెడ్ ఎవ్రీవన్, ప్లీజ్ బి సీటెడ్, అందరు కూర్చోనండి. విశ్వాసిగల్ ముంబాగ వంద వేడికి పాక వంద దయచేసి ఇంకా పిన్నాల కలిసి పోం. వాలంటీర్స్ అనుకుంటున్నాం. నడక ఒదివి యేసు నామతనాలు కేక్రే నల్ల పిదావే హల్లెలూయా. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு ஜபத்துல அசுத்தாவி ரொம்ப போராட்டம் பண்ணிருந்தான். பாஸ்டர் என் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணாரு, அசுத்தாவில இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. Praise God for the deliverance. ஸ்தோத்திரம் செய்தோம். விடுதலைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவின் கிறிஸ்து மேடக்கு வாய் பேசாதவராக ஊமையனாக இருந்தவர் உங்களுக்கு பேச ஆரம்பிக்கிறார். மனோட்டி மாட்டலேன் யொக்க வெற்றி இது நம் நோர் தேவ் தெரிச்சினாடு ஆயன மாட்டாடினாடு. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சில வருடங்களாக சத்ருவின் போராட்டத்தினால கட்டப்பட்ட நிலையில் இருந்தேன். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது எந்த அவயத்துல நம்ம சத்ருக்கு ஒப்பு கொடுக்கமோ அந்த அவயத்துலதான் சத்ரு இருந்து கிரியை செய்வான்னு சொன்னாங்க. இருதயத்தினாலும் நினைவுகள்னாலும் ரொம்ப பொல்லாத ஆவினாலும் பயத்தின் ஆவியிலும் கட்டப்பட்ட நிலையில இருந்தேன். பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு என்னுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் முழுவதும் தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்தேன். அந்த இருதயத்திலையும் அந்த சிந்தைக்குள்ளையும் சத்திரத்துல இருந்து கல்வாரியில சிந்தின அந்த ரத்தத்தின் வல்லமை என் மீது இறங்கினது. இறங்கினத வந்த ஒரு கண பொழுதிலே நான் தூக்கி எறியப்பட்டேன். சத்தர் அந்த பொல்லாதாவிலிருந்து எனக்கு இந்த வேலையில பரிபூர்ணமான விடுதலை தந்தார். கத்தர் தந்த அந்த பெரிதான விடுதலைக்காக கத்தரை நான் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறேன்.
சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். மற்றவர்கள் உட்கார்ந்தது போல எல்லாரும் உட்கார்ந்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். தயவு செய்து எல்லாரும் ஒத்துழைங்கள், உட்காருங்கள். அந்த தயவுசெய்து கூச்சனண்டி. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் தாய்க்கு 20 வருஷமா வயித்துல கட்டி மாதிரி இருந்தது, ஆனா தேவன் இன்று நல்ல சுகத்தை தந்தா அந்த கட்டி இல்லாத மாதிரி மறைந்து போய்விட்டது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 5 வருடமாக என்னுடைய ஹிப் ஜாயின்ஸ் ரொம்ப டைட்டா இருந்தது. இப்ப ஃபாஸ்ட் ஜபிக்கும் போது அது அசைகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. கர்த்தர் தந்ததான சுகத்துக்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Healing power is moving in our midst. சுகமாக்குற வல்லமை நம்முடைய மத்தியில் அசைவாடிக்கொண்டே இருக்கிறது. స్వస్థపరిచే శక్తి మన మధ్యలో సంచరిస్తూనే ఉన్నది. Even if you are standing at the back of this hall, you can be healed right now. In the hall in பின்பகுதியில் நின்று கொண்டிருந்தாலும் நீ இப்பொழுதே சுகத்தை பெறலாம். ఈ హాల్ యొక్క వెనుక భాగంలో ఉన్నప్పటికీ ఇప్పుడే దేవుడు నిన్ను స్వస్థపరుస్తున్నాడు. Believe the power of God. దేవుడి వల్లమే నమ్ము. దేవుని యొక్క శక్తిని విశ్వసించుము. Believe the promises of God. దేవుడి వాగ్దత్తతగలై విశ్వాసి. దేవుని వాగ్దానములను నమ్ముకొనుము. Tonight is the night of your healing. ఇంద రాత్రి నీ సుగమాకర సుగపడతబడే రాత్రి. ఈ రాత్రి వేళ నిన్ను స్వస్థపరిచే రాత్రి అయినది. Mountain in your way, do doubts and fears abound. Press on, oh hear the Spirit say, this mountain shall come down. It's not my might, it's not my power, but by my Spirit says the Lord of hosts. It's not by might, it's not by power, but by my Spirit says the Lord. This mountain shall be removed. Oh, by my Spirit, praise the Lord. Is there a river in your path? A river deep and wide. Step in, the waters will roll back. You'll reach the other side. It's not my mind, it's not my path. ஒரு வருஷமா பிசாசனுடைய காரியங்களும் ரொம்ப போராட்டங்களிலும் மரண போராட்டங்களிலும் இருந்தேன். அப்ப இங்க வந்தோடைய கர்த்தருடைய நாமத்தில் நான் நல்லா குணமாயிட்டேன். கர்த்தருக்கு சோத்திரம். He was afflicted by various infirmities and battles in his life. The Lord delivered him tonight. Aneka shaktula cheta peenipabadinchinadu. Ee raatri vela sahodarudu vidudala pondinchinadu. Palavidamana noigalinal poraatathinal peedikkapatta ivarai aandavar indha raatrile sugamaakki irukkirar. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாய்ப்பா. ஆண்டவரே, எனக்கு இந்த சுகத்தை தந்ததற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். காது கேட்காம இருந்தது, இப்பொழுது இந்த ஆண்டவருக்கு கிருபை என்னே பாய்ந்து ஆண்டவர் எனக்கு காது கேட்க பண்ணினாருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். He was not able to hear, he was deaf. Tonight the Lord healed him and his ears are opened. ఆయన చెవిటి వాడిగా ఉండను, ఆయన సరిగా వినలేదు, కానీ రాత్రి వేళ ప్రభు ముట్టి ఆయన విలగలుగులు చూస్తున్నారు. Praise God, praise God for that. దాని కొరకు స్తోత్రం చేయదాము. స్తోత్రం, 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 స్తోత్రం. Thank you Lord, thank you Lord. She was unable to speak so far, but now her mouth is open. இம்மட்டுமாக பேசக்கூடாதவளாக இருந்தால் இப்பொழுது ஸ்தோத்திரம் என்று இவள் சொல்கிறாள். இன்னும் தினால வரைக்கும் ஆ யொக்க யவன சகோதரி மாட்டாடலேக்க போயிருந்தி, கானி இப்பொழுது நோர் தெரிச்சி மாட்டாடுச்சுன்னு சொன்னது. ஸ்தோத்திரம். 6 மாதம் தண்டபடியா ஒக்கல முடியாது. என்ன நல்லா கத்தோடி கத்தோடி இல்ல, நல்லா நடக்க நல்லா போறேன். ஆடு நல்ல சோகத்தர் ஜெயம். கை கால்கள் விளங்காதவராக வந்தார். இப்பொழுது ஆண்டவருக்கு சுகத்தை தந்திருக்கிறார். இப்பொழுது நடந்து போகிறார். இன்னொரு தினம் உண்டி படுக்கல உண்டி நடவலை நிச்சயத்தில் உண்டேனு, கானி இப்படி நடிச்சு ஆயன வச்சுனாடு. தேவர் சொஸ்தபடுத்தினாடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம்.
நானும் கூட மிகவும் பலவீனப்பட்டு குறையின் கொஞ்ச நாள்களாக மிகவும் வேதனையும் சரீரத்தில் பலவீனங்களால் நான் கத்துடைய சுவாசத்தினாலே நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய பாவ செயலினால் நான் மிகவும் அப்படியே தள்ளப்பட்டுக் கொண்டிருந்தேன். ஆனால் சரீரத்தில் பலவீனங்கள் கட்டப்பட்டு திடீரென்று நான் கைகள் எல்லாம் வீங்கப்பட்டு என்னுடைய மொழிகள் வீங்கப்பட்டது. அப்ப நான் இந்த கன்வென்ஷனுக்கு மூன்று நாளுக்கு முதல்தான் என் வீட்டில் பயம் எடுத்து எல்லாம் பயந்ததுனாலே ஆஸ்பத்திரியில எனக்கு ஸ்கேன் பண்ண அட்மிட் பண்ணார்கள். ஸ்கேன் பண்ணும்போது இந்த பகுதியிலே அந்த சிறுநீர் பையிலே புண்ணிருக்கதாகவும் கிட்னியிலே ரேசா பாதிப்பிருக்கதாகவும் அவர்கள் கூறினார்கள். ஆனாலும் கூட நான் இங்கு வரும்பொழுது கூட நான் மாத்திரையோடு தான் வந்தேன். நான் மாத்திரை வந்து என்னுடைய பேண்ட் பாயிண்ட்ல அங்கே என்னுடைய வேக்கில் இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த மாத்திரையை நான் எடுக்கவில்லை. என் தேவன் என்னை குணமாக்குவார், என்னை சுகமாக்குவார், என்னை விடுதலை பண்ணுவார் என்று நான் தேவனிடத்தை நான் ஒப்பு கொடுத்து தாழ்த்து ஜெபித்தேன். ஜெபித்த பொழுது எனக்கு பரிபூர்ண விடுதலை தந்தார். பாஸ்டரும் என் தலையில் வைத்து கை வச்சு ஜெபித்த போது எனக்கு பரிபூர்ண விடுதலை தந்து என்னுடைய கிட்னியை ஃபெயிலியரை என்னை விடுதலாக்கி தேவன் இம்மட்டுமாக என்னை பரிபூர்ண விடுதலை தந்ததற்காக கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரம். Praise God. Praise God for the healing. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு ஊருக்கு ஒரு வாட்டி யூரின் பாஸோடு எனக்கு 4 மாசமாக சுகர் இருந்தது. ஆனால் ஜபத்தில் பயமாக வாகாந்தேன். ஆனால் 3 மணி நேரம் எனக்கு யூரின் வராது. கர்த்தர் என்னை பரிபூர்ணமாக சுகரை குணமாக்குது. கோடான கூட ஸ்தோத்திரம். சக்கரை வியாதியினால் கஷ்டப்பட்டிருந்தார். இவருக்குள் இந்த வியாதியை கத்தர் இவ்வளவு சுகமாக்கி இருக்கிறார். சக்கர வியாதியை தனக்கு கஷ்டப்படுகின்றனாடு தேவடு அற்புதங்க சுவஸ்தப்படுத்தினார். முஜே 2 சால் சே பி கேதி ஹே मुझे प्रभु ने छुटकारा दिया है, इसलिए मैं धन्यवाद करती हूँ. दिस यंग गर्ल सिंस 2 इयर्स शी अनेबल टू वॉक बट दिस नाइट गॉड टच्ड हर एंड हील कंप्लीटली. 2 ஆண்டுகாலமாக நடக்கவே முடியாதிருந்தாள் சிறுமியை ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். இவள் இப்பொழுது நடந்து செல்கிறாள். 2 சமச்சாரம் கஷ்டப்படுத்தினார் யவன பாலிகா தேவடு அற்புதங்கள் சுவஸ்தப்படுத்தி நடுஸ்தின்றது. ஸ்தோத்ரம். இங்கு வரும்போது பலவித கட்டுகளோடு தெளிவில்லாமல் அமர்ந்து கத்தர் எனக்கு பரிபூர்ணமான சுகத்தை தந்தார். கத்தருக்கு ஸ்தோத்ரம். மனநிலையில் கட்டப்பட்டவராக ஒரு வந்தார். இவ்வளவு தெளிந்த புத்தியோடு இருக்கிறார். மரண பயம் சேர்த்த கஷ்டப்படின வக்தி இதுக்கொச்சினாடு தேவடு அற்புதங்கள் விடுதலை செய்யினாடு. சுகத்தை பெற்றவர்கள் தயவு செய்து பின்னால் போய் கொண்டிருங்கள். வாலண்டியர்ஸ் அவர்களை பின்னால் அனுப்பிக் கொண்டே இருங்கள். சாட்சி சொன்ன உடனே அனுப்பிவிடுங்கள். யாரும் இந்த இடத்தில் சும்மா வந்து உட்காரக்கூடாது. வேடிக்கை பார்க்கறதுக்காக வரக்கூடாது. தயவுசெய்து பின்னாலு செல்லுங்க. தேவன் பரிசுத்தாம சூத்திரம்லோ 6 நெல நுன்சி நான் கள்ளு கனப்பட்டலேது. நின்ன உபாச பாத்திரலோ பார்த்தான். பரிசுத்தம் இயல நேரம் చేసుకున్నాను. దేవుని అడుగున్నాను. కన్నీర్తో దేవుని దగ్గర మొరపెట్టినాడు. నాకు సూపు కనబడుతుంది. దేవుడు సూపిచ్చున్నాడు. దేవుని నామానికి మహిమలు గాక. అలే 6 మంత్స్ అనేబుల్ టు సీ ప్రాపర్లీ. So now God touched me and opened my eyes. Now I can see very clear. Praise God. Hallelujah. 6 மாத காலமாக காண முடியாதவர்களாக இருந்தவர்கள் கர்த்தர் இப்பொழுது சுகமாக்கி இருக்கிறார். இப்பொழுது காணக்கூடிய விதத்தில் இருக்கிறார். இவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம். ஸ்தோத்ரம். Thank you Lord. ஸ்தோத்ரம். 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 Those who have been already prayed for, you have been healed after testimony, please vacate this place so that other sick people may come. Please don't come and occupy the place. ஜெபம் பெற்றுக்கொண்டவர்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், சாட்சி சொன்னவர்கள் தயவு செய்து அது முடித்த உடனே நீங்கள் இங்கிருந்து பின்னாக போய்விடுங்கள். மற்றவர்கள் வந்து சொல்வதற்கு தாராளமாக இடம் கொடுங்கள். பிரார்த்தனை சேசுக்குன்னவாரு, சுவஸ்தத்தை பொந்தினவாரு, சாட்சியம் இச்சினவாரு தயச்சேசி மீரு வெல்லண்டி. ஆ ஸ்தலம்லோ வேற வியாதிகிரஸ்தலகு ஸ்தலம் இவ்வண்டி. If you occupy this place, others cannot come in. நீங்களே இந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தால் மற்றவர்கள் வந்து முன்பாக வர முடியாது. இந்த ஸ்தலம்லோ மீரு உன்னட்லைதே வேற வாரிக்கட ராலேக்க போச்சுனார். Try to go outside of this enclosure. இந்த கயிறு கட்டின பகுதியை விட்டு வெளியே போய் நின்று கொள்ளுங்கள். இந்த ஆடு வெளுப்பல் பாகம்லோருக்கு மேல் வெள்ளண்டி.
still the power of God is moving in our midst. இன்னும் கர்த்தருடைய வல்லமை நம்மில் ஆசீர்வாடிக்கொண்டே இருக்கிறது. கனவு தேவனுடைய சக்தி మన మధ్యలో క్రియ చేసిన ఉన్నది. If you believe you shall see the glory of God. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை చూచెదవు. You could be a believer still God wants to heal you. நீ விசுவாசியாக இருக்கக்கூடும் கர்த்தர் இன்னும் உன்னை சுகமாக்க வாஞ்சிக்கிறார். நீ விசுவாசி ஐந்தவச்சును கான் தேவனு நீ స్వస్థపచ కోరుచున్నాడు. You can be a very old person but still the power of God can quicken you. நீ வயதான முதிர்ந்த வயதுள்ள ஒரு ஆளாக இருக்கலாம் ஆயினும் கர்த்தர் இன்னும் உன்னை சுகமாக்குகிறார். நீ வயசான ஒரு வியக்தி ஐந்தவச்சును ஐனப்படி தேவனு நின்னு స్వస్థపచి నీకు నూతన యవనము ఇవ్వబోచున్నాడు. దేవుని పరిశుద్ధ నామమున స్తోత్రములు. కాలాసరి విశ్వాసం అయితే నాకు దేవుడు ఈ ప్రార్థనలకు వచ్చిన తర్వాత ఈ 18 నుంచి నాకు జనరల్మునేశ్వరుడు సైతాన్ బట్టి అనేక ఇబ్బందులు పెట్టిస్తున్నాడు. నన్ను నా పక్కన కూర్చున్న వాళ్ళు ఎవరు నా పక్కన కూర్చోరు. నేను నిద్రపోయినా కానీ ఎవరు పక్కన లేపరు. అందరు అదిలిచ్చి తరిమేస్తాను. అట్లా ఉండేటప్పుడు నా వారిని కూడా నేను మెడమింద అడుగుపెట్టి తొట్టి చంపేశాను. అట్లా ఉండే సమయంలో ఇప్పుడు దేవుడు పరిపూర్ణమైన ఎడతలు ఇచ్చినాడు. దేవుడు నామ స్తోత్రం. ఐ పొసెస్ విత్ ద ఈవిల్ స్పిరిట్స్ అండ్ పీపుల్ విల్ నాట్ కమ్ టు నియర్ టు మీ. ఈవెన్ ఐ విల్ వాంట్ టు డిస్ట్రాయ్ మై వైఫ్ ఆల్సో. But at present God wonderfully healed me and delivered me completely. நான் பொல்லாத ஆவியினால் பிடிக்கப்பட்டிருந்தேன். யாரும் என் பக்கத்தில் கூட வர முடியாது. என் மனைவியை கூட அதிகமாக நான் தொந்தரப்படுத்தக்கூடியவனாக இருந்தேன். ஆண்டவர் இப்பொழுது எனக்கு சுகத்தை தந்திருக்கிறார். அதிரேவர்ஸ்நாம் ஸ்தோத்திரம். நான் ஒரு 13 வருஷமாக செய்வன கட்டினால ஒரு பிசாசின் பிடியில இருந்தேன். நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றவன் தான். ஆனாலும் கூட அது மறைவாக எனக்குள் இருந்த கிரியை செய்து கொண்டிருந்தது. அதன் முகாந்திரமாக தலைவேதனை எனக்கு ரொம்ப அதிகமாயிருக்கும். தேவன் இந்த வேளையில ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அலக்களிக்கிறதான ஒரு வல்லமை அலக்களித்துக் கொண்டே இருந்தது. அப்பொழுது நான் இந்த கைத்துக்குள்ள வரும்படியாக வாலண்டியர்ஸ் கிட்ட கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர்கள் அப்புறம் உள்ள விட்டார்கள். அதுக்கப்புறம் பாஸ்டர் இடத்துல இந்த ஜெபிக்கும் பொழுது அது அலக்களித்து விட்டு போய்விட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம் உண்டாதாக. அல்லேலூயா. 13 சமச்சாலம் நுஞ்சி ஒక சைத்தானி சக்தியத்தை பீடிப்பபடுச்சுன்னானு. నేను రక్షింపబడినాను గాని విడుదల లేకుండా ఆ యొక్క తలనొప్పి చేత బాధపడుతుంది. కానీ నేను పాస్టర్ గారు వచ్చి ప్రాణం చేసిన వెంటనే ఆ శక్తుల నుంచి నాకు ఒక విడుదల దొరికించినది. 30 వర్షమా పడుతుంది అంటే చేయవన కోడారు ఆండవరు కర్తరు బాణం లైట్ మిన్నరేపల మిన్నచ్చి పరిశుద్ధ వాణకు వంద జవం పడినాను. జవం తలలో కయ్య వచ్చది. அப்படியே வலி அந்த வலி எல்லாம் எங்க ஓச்சுன்னு தெரியல. ஆண்டவரே அப்பா தகப்பனே வலி இல்லாதபடி 30 வருஷம் தெய்வனவன நோவு இன்னைக்கு வலி இல்லாத ஆண்டவர் செஞ்சுட்டார். தோத்திர ஆண்டவரே. எத்தனை வருஷம்? 30 இயர்ஸ். திஸ் மதர் வாஸ் சஃபரிங் ஃபார் 30 இயர்ஸ் த செஸ்ட் பெயின். But tonight God has healed her. 30 samachanchi aa yokka talli garu aa yokka rammu nopicheta baada paduchunenu devudu adbhuta swastha chindinaadu. 30 aandugalaga nenji valiyil unda daana vilai katta sugamaakinaar. Kathraku sothram. Na veli naadukku poite or adirchana seidhe pisas tholilinde naan vidipetten. Kathraku sothram. Shaitaan yokka bandhakam nunchi nenu vidudala ponninchinaanu. Devuniki stotram. Kathraku sothram. 20 வருஷமாக சக்கர வியாதியால் அவசரப்பட்டுக் கொண்டிருந்தேன். இப்போ ஒரு வாரத்துக்குள்ள தண்ணி கொதிக்கிற தண்ணி காலில் ஊற்றிக்கணும். குத்தலும் கொடுத்தலும் புண்ணாக இருந்தது. இது பாஸ்டர் ஜபிதி ஒன்று கொஞ்சம் குத்தல் கொடுத்தலாம் சுத்தமாகிவிடுது. சுகமாக கஷ்டப்படுகிறான். அற்புதங்க நான் சுவஸ்தப்படுத்தினாடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. எனக்கு 20 நாளா கட்டி கிளம்பிட்டு காலில் ரத்தம் வழிஞ்சிக்கினே இருந்தோம். வந்து இந்த 4 நாளா ரத்தம் பேண்ட் எல்லாம் வழிஞ்சுனே இருந்தோம். அதனால கர்த்தர் இப்போ இந்த நேரத்தில் என்ன தொட்டு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். இந்த இடம் காய்ச்சி போயிட்டு இருந்து காலு நாக்கு காயம்ல சேர்த்து உண்டுனது. புண்டு சேர்த்து உண்டுனது. எப்படி ரத்தம் கார்த்துனே உண்டுனது. 3 தினால் நுஞ்சி ரத்தம் கார்த்துனே உண்டது. காரணம் தேவடி இப்படி ஸ்வஸ்தப்பச்சினாடு. அற்புதமா ஆ காயம் மாணி போயிட்டு. எனக்கு எவ்வளோ சுகமாக்கி 10 வருஷம் ஆகி போச்சு. காக்காத ஆஸ்பத்திரி இல்ல. கர்த்தரிட வந்து எனக்கு எவ்வளவு சுகத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு கோடான கோடி சுகம். போத் ஆர்ம்ஸ் could not move. Skin, so she had a skin disease on both her arms. Right now the Lord has removed all the skin disease and she is healed. ரெண்டு for 10 years she was suffering.
పది సంవత్సరాల నుంచి రెండు చేతులు చర్మ వ్యాధి చేత కష్టపడినను దేవుడు అద్భుతంగా స్వస్థపరిచిన తోల్ సంబంధమైన వ్యాధి పత్తు ఆండుగా కష్టపడ్డ ఇవరుగా ఆండవరు ఇప్పుడు సుఖమాకిరుకురారు దేవునికి స్తోత్రము మేరకు ఒక సంవత్సరమైన 8 నెలలు బీమార్ అయింది బీమార్ అయిన తర్వాత మేము ముందుగా దేవుని నమ్మకలేదు ఇప్పుడు 2 సంవత్సరాల దేవుని నమ్ముకున్నా నేను దేవుని నమ్ముకున్న కాడికి వెళ్లి 2 సంవత్సరాల 8 నెలలు నేను సరిగ్గా అన్నం తినలేదు నేను దావకనే పోతే డాక్టర్ చెప్పిండు నీకు ఎయిడ్స్ బీమార్ అని చెప్పిండు నాకు ఎయిడ్స్ బీమార్ అని చెప్పిన తర్వాత నేను ఏం చేయాలని ఏడ్చుకుంటే ఇంటికి వచ్చిన తర్వాత ఇంకో డాక్టర్ దగ్గరికి పోయినా డాక్టర్ దగ్గరికి పోయిన తర్వాత కాన్సల్ బీమార్ అని చెప్పిండు కాన్సల్ బీమార్ అని చెప్పిన తర్వాత స్వస్థపరిచావా since 2 years 8 months unable to eat properly doctor told that that is the AIDS disease but god wonderfully touched me and healed me irand aandu kaalam 8 maadhamaga ennal sariyaga aahara pusikka mudiyadu maruthurgal parisodithu AIDS vyadhi endru sonnargal aandavar ippozhudhu thottu enai sugamaakki irukkar solunga கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் வீசிங் பிராப்ளம் ஜெபித்த போது குணமானது கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக This mother was suffering from wheezing but the Lord has touched her and healed her ఆ యొక్క శ్వాస బాధ చేత కష్టపడిందను దేవుడు ఆమెను అద్భుతంగా విడుదల చేసినాడు ఇళ్ళకు వ్యాధిలందు కర్తరు విడుదల సుఖమాకి ఇరుకరారు దేవుని నామమునకు మహిమ కలుగును గాక నాకు చిన్నప్పటి నుంచి చెవిలో చీంకారు ఇది దాని మీద ఈ నరములన్నీ కూడా మామిడి నరములు విపరీతమైన పోటు ఇందాక విపరీతంగా పెరిగిపోయి ఉన్నది అయితే పాస్టర్ గారు చెప్పిన మాట ప్రకారంగా పరిశుద్ధులు వచ్చి ప్రార్థన చేయగానే నాకు స్వస్థత వచ్చి వినపడుతుంది నరాల నొప్పంతా కూడా తగ్గిపోయింది దేవుని నామమున నాకు మహిమ కలుగును సెన్స్ సో మెనీ ఇయర్స్ దట్ పస్ గోయింగ్ ఆన్ కమింగ్ అవుట్ ఆఫ్ మై ఇయర్ సో ఐ ఎబుల్ టు హియర్ ప్రాపర్లీ ఆల్ ది నర్వ్స్ విల్ బి వెరీ మచ్ పెయిన్ but now god touched me and healed me now i can hear very clearly indi kal kaadile seal vandu narambugal ellam adhigamaga vedanai undaaki kondirundathu aandavar enai tottu enai sugamaaki irukkar kattaroda parisutha naamathukku stotram kattar enu 3 maasamaana kidney noyila romba sirama pattukondirundhe aanal en devan endu kootathila kalandhadum appa yesu ennoda kuda unde paavathukaga setthu நீதிக்காக பழைத்திரு அப்படின்னு சொல்லி தேவனேனே உடனே தொட்டு சுகமாக்கினார் மூத்தப்பிண்ட வியாதி சேத்தனை கஷ்டப்படினான் 3 நெல நுண்டி தேவட அற்புதங்க நான் ஸ்வஸ்தப்படுத்தினாடு Still the Lord is healing many dear ones இன்றும் ஆண்டவர் அநேகரை சுகமாக்கி கொண்டே இருக்கிறார் தேவட இங்கனும் அநேகரை ஸ்வஸ்தப்படுத்தினே உண்டுனாடு But we have got very little time இன்னும் கொஞ்ச நேரம் மாத்திரம் தான் உண்டு சமயம் மாத்திரம் உண்டுனது Just a few minutes இன்னும் சில நிமிடங்கள் கொஞ்ச நிமிஷங்கள் மாத்திரமே Therefore be healed right now இப்பொழுதே சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் இப்பொழுது ஸ்வஸ்தத பொந்துடி Wherever you are seated the Lord is touching you நீ எங்கே வீற்றிருந்தாலும் ஆண்டவர் உன்னை தொடுகிறார் நீ எக்கல கூச்சினபடி சரே தேவன் வந்து உன்னை முட்டுச்சுனாடு Jesus is coming to the very place where you are நீ எங்கே இருக்கறாயோ அதே இடத்துக்கு இயேசு உன்னை தேடி வருகிறார் நீ எக்கல நாவோ அக்கலே இயேசு பிரபு நின் வெதுக்கி வச்சுனாடு touching out his compassionate hands அவர் தம்முடைய மனதுருக்கமுள்ளதான கரத்தை நீட்டுகிறார் ஆயினக கனிகரங்கள ஜாலிக ஹృదయంతో ఆయన చేయి చాపి ముట్టుచున్నాడు The Lord is healing you right now. కత్తర్ ఇప్పుడే ఉన్నై సుగమాకుగరా. ప్రభు ఇప్పుడే నిన్ను ముట్టుచున్నాడు. He healed in the name of Jesus. యేసువి నామతిల్ సుగం పరువాయాగ. యేసు నామములో స్వస్థత పొందుము. యేసువి నామతి మహిమ హం కలకటా జాన్కుని సాయే. హమారా దోనో ఆకమే బహుత్ కమ్జోరి తా. హం ఠీక్ తరహ సే దికాయి నహీ దేతా తా. లేకిన్ హమ్నే జబ్ దాన్కుని మే కట్నే గయా తా ఓ సిస్టర్ నే కహా అగర్ తుమ్ ఠీక్ తరహ సే హోతా ఓ తుమ్ ఠీక్ హోనా చాతే హో తో ఏ ఏక్ పత్రి దేతా హూ ఓ పత్రి కే ఉఠాఓ తో హమ్నే ఓ పత్రి మే ఉఠాయా ఆది పుస్తక్ 15 కే ఏక్ మే దేఖా తో హమ్నే సమజ్ గయా తో హమ్కు విశ్వాస్ లగాయా తో హమ్నే ఉస్ పర్ ఖడా హో గయా ఇస్లియే యేసు కా హమ్ ధన్యవాద్ దేతా హై unable to see properly but wonderfully god touched me and healed my eyes and now i can see very clearly irandu kangal indral kaana mudiyamal irundathu ippozhudhu kattarai thottar ippozhudhu telivaga naan kaana kudiyadhaga irukkiren kattarudi naamathukku stotram pala varadalanga pisasin pidiyil irundhe parisuthavangal jeevathinal
ముట్టిల్ మాగా విడిలి కుడతారు. కర్తరుడి నామానికి స్తోత్రం. సైతాను శక్తుల చేత బంధింపబడినాను, దేవుడు ఇప్పుడే నన్ను అద్భుతంగా విడుదల చేసి ఉన్నాడు. అంతర్మాత్మగా కాకుండా దేవునికి నా కృతజ్ఞతలు చెల్లించను. నేను మందులు మాత్రలు నేను తీసుకోలేదు, కానీ దేవుడే నన్ను స్వస్థపరిచినాడు కనుక దేవునికి స్తోత్రం. కర్తరుడే పరిశుద్ధ నామానికి స్తోత్రం. ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கட்டடத்துல இருந்து நான் கீழே விழுந்து விட்டேன். எனக்கு முது வலி ரொம்பமா வலிச்சுக்கிட்டே இருக்கும், ரொம்ப நேரம் முழங்கால் போட முடியாது. எனக்கு உங்க பாஸ்டரோட வந்து ஜெபம் பண்ணும் போது எனக்கு அந்த முது வலி நல்லா பரிபூர்ண சுகமாச்சு. எனக்கு நல்லா ஃப்ரீயா இருக்கு இப்ப. கர்த்த நல்ல சுகத்தை கொடுத்தது. கர்த்த நாளுக்கு சோத்திரம். நீ நடுமு நொப்பி சேத்த என்னோ தினால் நிச்சு பாதப்படுச்சுனானு தேவடி இப்ப அற்புதங்க சொஸ்தப்பச்சு விடுதல சேசுனாள். கர்த்த நாமருக்கு சோத்திரம். நான் ஒரு 20 காலமா நெஞ்சு வழியால ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப நான் போகாத ஆஸ்பத்திரி எல்லாம் கிடையாது. அதுவும் இல்லாம முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரையும் போனேன், அக்னி சட்டியும் எடுத்தேன். அது இல்லாம இந்த அக்னியில இறங்கியும் போனேன். அது நெஞ்சு வழி எனக்கு தீரவே இல்லை. ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கு பிறகு எனக்கு பூர்வ குணமாயிருச்சு. மேலும் இப்ப ஒரு 1.5 மாசத்துக்குள்ள நான் ஒரு எங்க வீட்டுக்காரமா ஆக்சிடென்ட் ஆகி போயிட்டாங்க. இது எப்படியோ எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு தரிசனம் மாதிரி இருந்துச்சு. ஆண்டவரே நீங்க தான் இப்ப சுகம் மட்டும் சொன்னா போதும். சுகம் இங்க கிடைச்ச சுகம் மட்டும் சாட்சி நீரல் சொல்ல டைம் இல்ல. சொல்லுங்க. எங்க குடும்பத்துல பல வருஷமா ஏழல் கோளாறுல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு எங்களுக்கு சுகம் பூர்ண சுகம் கிடைச்சிருக்கு. கர்த்தருக்கு சோத்ரம். Praise the Lord. For the past 10 years I'm suffering from epilepsy, but after coming here today I've been healed by the grace of God. I praise the Lord for this. Praise the Lord. Hallelujah. பத்தாண்டு காலங்களாக காக்கா வலிப்பு வியாதியினால் கஷ்டப்பட்டேன். இங்க வந்த பிற்பாடு ஜபத்தினாலே கர்த்தருக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். పది సంవత్సరాల ఫిక్స్ వ్యాధి చేత కష్టపడినాను. ఆ మూర్ఛ వ్యాధి నుంచి దేవుడు నన్ను అద్భుతంగా విడుదల చేసి ఉంచినాడు. దేవుని నామానికి మహిమ కలుగును గాక. నేనైతే కోటలో అసలు కూర్చోలేకపోయాను, తలనొప్పితో ఎంతో బాధపడ్డాను. కానీ దేవుడు ఈ రోజు నా స్వస్థత దయచేశాడు. దేవునికే స్తోత్రం. ఐ సఫర్డ్ సివియర్ హెడేక్ టిల్ దిస్ టైమ్, బట్ గాడ్ వండర్ఫుల్ హీల్ మీ కంప్లీట్లీ. నిమిట్టమాగ భయంకర తలవెలిగిన కష్టపట్టేను. ఆండవర్ ఎనకు పరిపూర్ణ సుఖతే కొడతాడు. கட்டுப்பட்டபிள்ளிருந்து ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. நல்ல கிராமத்துல பின்னால எனக்கு சுகப்படுத்து. நன்றி. கத்தருக்கு பர்சனாம சோதரம். நான் 30 வருஷமாக மேல அசுத்தாக இருந்தது. அது பெங்களூர் போய் ஜாம் பண்ண, இங்கே ஜாம் பண்ண, அந்த இடத்துல வந்து உன் மேல அசுத்தாக இருக்குது, உன் மேல லூசிபா இருக்கிறாங்க. ముప్పై సంవత్సరాల నుంచి ఆ యొక్క దురాత్మ శక్తి పీడింపబడుతున్న వ్యక్తి దేవుడు స్వస్థపరిచినాడు. ఈ రోజు ఒక వర్షమా చెయ్యను కట్ల అగపట్టిందడవులు పూర్ణమైన ఉపవాస కూర్చుల పశ్చాన్న 4 మాసమా భయంకర కురుకోలి ఉకార కూడా ముడియాది అన్నీ సరి. கர்த்தரோட பரிசுத்த நாமஸ்தோத்திரம். 1 வருஷமா எனக்கு வந்து பெப்டிக் அசிடிக் அல்சர் இருந்துச்சு. அதுல வந்து எனக்கு அடிக்கடி 2 மணி நேரம் இல்லைனா 3 மணி தான் சாப்பிடணும். அதுவும் வந்து பிளாண்ட் டைட். இப்ப வந்து 4 மணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது வரைக்கும் நான் ஒண்ணுமே சாப்பிடல. எரிச்சல் வலி எல்லாம் போயிருச்சு எனக்கு. கம்ப்ளீட்
Now the ushers, please take down the names of the dear ones standing here and what are the healing. We have no time to ask everyone to testify. Ushers, coming in. இவர்கள் எல்லாரும் சாட்சி கொடுப்பதற்கு நமக்கு நேரமில்லை. ஆகவே நின்று கொண்டிருக்கிறவர்களிடத்தில் பெயர்கள் அவருடைய விவரங்களையும் பெற்றுக்கொண்டதான சுகத்தையும் குறித்து எடுத்துக் கொள்ளுங்கள். அஷர் சந்தர் கூட வெள்ளி வார் பொந்தினி இப்பொழுது தேவனை ஸ்தோத்திரிக்க போகிறோம். மனம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த போச்சு. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்தமோ. இந்த கூட்டத்தை நாம் முடிக்க இருந்தாலும் ஈ யொக்க கூட்டம் மனம் முகிஞ்ச போச்சுன்னு படிக்கணும். ரைட் நவ் த லார்ட் இஸ் டச்சிங் ஒன் பர்சன். இப்பொழுதும் கர்த்தர் ஒருவரை குறைந்தது ஒருவரையாவது கர்த்தர் தொடுகிறார். இப்படியே தேவனுடைய ஒரு வெற்றியை முட்டுச்சுனாடு. எஸ் த லார்ட் இஸ் ஹீலிங் யூ ரைட் நவ். இப்பொழுதே கர்த்தருடைய சுகமாக்குகிறார். இப்படியே தேவன் முட்டுச்சுனாடு. யூ ஆர் ஹீல் ரைட் நவ். இப்பொழுதே நீ சுகமாகிறார். இப்படியே நீ சொஸ்தத பச்சபடினாவு. இஃப் யூ ஆர் அன்எபிள் டு வாக் த லார்ட் இஸ் ஹீலிங் யூ ரைட் நவ். நடக்க முடியாத ஒரு ஆளாக இருந்தால் கர்த்தருடைய சுகமாக்கி நடக்க செய்கிறார். நடவலன் சித்திரம் உன்னட்டே தேவன் இப்படியே நின்னு பலபட்சி நடப்பது. கர்த்தர் உன் கண்களை திறக்கிறார். தேவனை கண்ணம் தெரிச்சுனாடு. The Lord is healing your hands right now. கர்த்தர் உன் கைகளை இப்பொழுதே சுகமாக்குகிறார். தேவனை சேத்துல முட்டி சொஸ்தபடுத்தினாடு. The Lord is strengthening your ankle bone. கர்த்தர் உன்னுடைய முழங்கால் மூட்டுகள் கணுக்கால் கதுக்கால் மூட்டுகளை பலப்படுத்துகிறார். நீ யொக்க மோக்கால நோப்புல தேவடு விடுதலை சேர்த்துவாக். நீ எழுமி நட லேச்சி நடுமு. As you are healed, you walk to the front. நீ சுகமற்ற உடனே முன்பாக நடந்துவா. சொஸ்தபட்சம் என வெண்டனே முந்துக்கு பருகிற. The Lord is touching you. கர்த்தர் உன்னை தொடுகிறார். தேவனின் முட்டுச்சினாடு. Just one minute. இன்னும் ஒரு நிமிடம். ஓகே ஒரு நிமிஷம். Only one minute. இன்னும் ஒரே ஒரு நிமிடம். ஓகே ஒரு நிமிஷம். The Lord is touching you. கர்த்தர் உன்னை தொடுகிறார். பிரபு நின்னு முட்டுச்சினாரு. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள். இயேசு நாமமுலோ சுகத்தை பெற்றுக்கொள். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள். இயேசு நாமமுலோ சுகத்தை பெற்றுக்கொள். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள். இயேசு கிறிஸ்து நாமமுலோ சுகத்தை பெற்றுக்கொள். The Lord is touching you. தேவனுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. தேவனுடைய சக்தி நின்னு முட்டுச்சினாரு. Jesus is touching யேசு உன்னை தொடுகிறார். யேசு நின்னு முட்டுச்சினாரு. You are healed in the name of Jesus. யேசுவி நாமத்தில் சுகம் பெறுகிறார். யேசு நாமலோ சுகத்தை பொந்துச்சினாரு. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் எப்போது. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் எப்போது. யேசு ராஜன் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போது. யேசு ராஜன் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போது. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் 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 ஜெயஸ்ராஜன் நாமத்துக்கு ஜெயம் 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 ஜெயஸ்ராஜன் நாமத்துக்கு ஜெயம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா யேசுநாதன் நாமத்துக்கு ஜெயம் 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 ஹல்லேலூயா ஜெயம் 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 ஜெயம்
Yes, the power of God is entering into your bodies. దేవునికి శక్తి నీ శరీరంలో ప్రవేశించున్నది. ఆమ్ దేవుని వల్ల మీ శరీరంలో ప్రవేశించిరికరే. Yes, that power is quickening you right now. దేవునికి శక్తి ఇప్పుడే నిన్ను జీవింపజేసినది. ఇప్పుడే అవరుడి వల్ల మీ ఉన్నై వీపిరికరే. Yes, you rise up and walk. లేచి నడుము. ఏలుమి నడ. In the name of Jesus. యేసువి నామములో. యేసు నామములో. In the name of Jesus. యేసువి నామములో. యేసు నామములో. You rise up and walk. లేచి నడువు. Power of God is entering into your body. శత్రుడి వల్లమే ఉన్న శరీరంలో ప్రవేశించిరికరే. దేవునికి శక్తి నీ శరీరంలో ప్రవేశించిరికరే. You are healed in the name of Jesus. యేసు నామములో నీ సుఖమానాయ్. యేసు నామములో స్వస్థత పొందును. You are healed in the name of Jesus. యేసు నామములో సుఖమానాయ్. యేసు నామములో స్వస్థత పొందును. జయం జయం హల్లెలూయా జయం జయం యేసు జయం జయం హల్లెలూయా జయం జయం యేసు యేసు నామములో జయం జయం
God fed us physically also, therefore let us praise God. దేవుడు శరీరితగమను పోషించినందుకై దేవునికి స్తోత్రం చేయదము. శరీర ప్రకారమంగ ఆండొనమే పోషితబడి ఆలవరే స్తోత్రిపో. There are so many servants of God and believers who cooperated and worked and helped us in this convention. ఈ కన్వెన్షన్ దినములో అనేక సేవకులు విశ్వాసులు మాతో సహకరించుంటున్నారు. అనేక కత్తడి ఊళ్ళియకారుల విశ్వాసులు ఒత్తులైతు అధికమగ వేలే చేశారు. They have been working day and night. రాత్రి పగలు వారు పనిచేస్తున్నారు. ఇరవం పగలుమగ వేలే చేసుకుంటున్నారు. Blessing all the dear ones, let's praise God. వారందరిని దేవుడు ఆశీర్వదించినట్లుగా స్తోత్రం చేదము. అరవి ఆరు లేఖతర ఆశీర్వదించి ముడియా కత్తరే స్తోత్రిపోం. Amen. God also undertook for all the permits and the various officials helped us. God must also bless them. Let's all praise God. అధికారుల యొద్ద నుంచి అనేక అనుమతులు మనకు దేవుడు అనుగ్రహించినారు కనుక వారందరినీ దేవుడు ఆశీర్వించినట్లుగా స్తోత్రం చేయదము. అనేక అనుమతులు కడకే కత్తర్ ఉదవి చేసారు. ఏరాళం అధికారులు మనకు ఉదవి చేసారు. ఎల్లారకాయ కత్తర్ స్తోత్రిపోం. God kept us from all harm and danger, therefore let's praise God. దేవుడు అపాయం నుంచి ప్రమాదం నుంచి అనేక ఇబ్బంది నుంచి రక్షించినాడు కనుక స్తోత్రం చేయదము. ఎలా ఆపత్తులు విపత్తులు ఎందుకు కత్తర్ పాదుగాత్తారాగవే అవరే స్తోత్రిపోం. మంచి వాతావరణం మనకు అనుగ్రహించినందుకై స్తోత్రం చేయదము. ఆండవ తామె అనుగుణమైన తత్వ వెట్ప శీతోష్ణ నిలయకుండాబడి ఆలవరే స్తోత్రిపోం. God's presence covered the whole campus, therefore let us praise God. ఈ ఆవరణమంతా కూడా దేవునికి సన్నిధి చేత మనల్ని కప్పి కాపాడినందుకై స్తోత్రం చేయదము. దేవ సముఖం ముళు వలాగతి మూడి ఇరుదబడి ఆలవరై స్తోత్రిపోం. He has blessed us abundantly, therefore let's praise God. దేవుడు సమృద్ధి ఆశీర్వాదం మనకు అనుగ్రహించినందుకై స్తోత్రం చేయదము. ఆండవర్ నమ్మై పరిపూర్ణమై ఆశీర్వదించబడి ఆలవరై స్తోత్రిపోం. God has brought servants of God and believers from various countries. అనేక దేశముల నుండి దేవుడు అనేక సేవకులను విశ్వాసం తీసుకుని వచ్చినాడు. నాడుగళిలిందు కత్తడి ఊళ్ళియకారుల విశ్వాసులు ఆండవర్ కొండ వందారు. And they also became a blessing to us. వారు కూడా మనకు ఆశీర్వదకరంగా మార్చినారు. అవర్గలు నమకు ఆశీర్వాదమాగ ఇరుదార్గ. Let's praise God for all the servants of God and all the believers. ఈ యొక్క బయట నుంచి వచ్చిన అనేక సేవకుల నిమిత్తమై విశ్వాస నిమిత్తమై మనం దేవునికి స్తోత్రం చేయదము. ఎల్లా కత్తడి ఊళ్ళే కార్యకర్త విశ్వాసులు కార్యకర్తలు స్తోత్రిపో. Even as we are returning, God's presence must be with us. మనము తిరిగి వెళ్ళుచున్న సమయంలో దేవుని యొక్క సన్నిధి మనతో వచ్చును గాక. నాం తిరిగి సెల్లుమోదు దేవ సమగమన మోడు కూడా ఇరుక వేండు. And God must preserve us from all harm and danger. ప్రతి విధమైన ప్రమాదం నుంచి అపాయం నుంచి అందరిని కాపాడును గాక. ఎల్లా ఆపత్తులు విపత్తులందు ఆండవరే నమ్మై పాదుగాక వేండు. Let us surrender everyone to the hands of God and praise God. అందరిని దేవుని హస్తములో సమర్పించి స్తోత్రం చేదము. ఒకరివరి మాటవడి కరగలి సమర్పిద్దాం అవరే స్తోత్రిపోం. హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా. We did not know whether we'll have another convention. మనకి ఇంకొక కన్వెన్షన్ ఉందో లేదో మనకు తెలియదు. మరొక కన్వెన్షన్ నమకు ఇక్కడికి మో ఇక్కడే కాదు నమకు తెలియదు. But we know that if the Lord comes in the meter, he will make us ready to meet him. ఒకవేళ మన ప్రభు మధ్యాకాశంలో వచ్చినట్లయితే ఆయన ఎదుర్కొంటకు మనం సిద్ధపరుచుంటున్నాడు. ఒండ్రి తెలియం నమ్మది ఆండవర్ మధ్య ఆగాయత్తిల్ వరువారు అంగే అవరే సంధిక్క అవరే నమ్మ ఆయుతపడుతువార్. అండ్ గాడ్ హస్ గివెన్ us that hope. దేవుడు అటువంటి ఒక నిరీక్షణ మనకి ఇచ్చినాడు. దేవునంద నమ్మిక నమకు తందరిక. లెట్స్ ఆల్ ప్రైజ్ గాడ్. దాని కొరకు స్తోత్రం చేయదము. నమకత్రై స్తోత్రిపోం. హల్లెలూయా 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 హల్లెలూయా. ఎల్లగన మహిమవకే నాం సెలుతీరువోం. Oh,
ജപിച്ചത് കേട്ടപടി ഞങ്ങൾക്ക് ആശീർവദിക്കപ്പെട്ടതാൻ ഒരു കൺവെൻഷനെ തന്നപടിനാലും നമുക്ക് സ്തോത്രം. കൺവെൻഷൻ മുതൽ നാളിലിരുന്ന് ആണ്ടവരെ ഇന്ന് കടശി കൂട്ടത്തിലും നിരങ്ങൾക്ക് വന്ന എല്ലാ ആശീർവാദങ്ങൾക്കാഹവും നന്ദിയോടുമേ തുതിക്കുന്നു. ഇന്ന് നാളുകളിൽ നിങ്ങളോട് പേശിക്കൊണ്ടിരുന്ന വാർത്തകൾക്കാകും നമുക്ക് സ്തോത്രം. ഞങ്ങൾ മേൽ തൊഴിന്തരുന്ന എല്ലാ ആശീർവാദങ്ങൾക്കാകും നമുക്ക് സ്തോത്രം. നമ്മുടെ ആവിയാനവർ വല്ലമയാകെ ഞങ്ങളുടെ മധ്യയിൽ ക്രിയ ചെയ്തപടിനാലും നമുക്ക് സ്തോത്രം. ആണ്ടവരെ അനേകരെ രക്ഷിപ്പുക്കുള്ള നടത്തുന്നതുക്കാ സ്തോത്രം. അനേക വ്യാധ്യസ്ഥരെ സ്വസ്ഥമാക്കുന്നതുക്കാ സ്തോത്രം. അന്ധകാര വല്ലമങ്ങളെ എല്ലാം മുറിയടിച്ചതുക്കാ സ്തോത്രം. നമ്മുടെ മഹിമയിന്റെ അടുത്ത് കട്ടയിട്ടപടിനാലും നമുക്ക് സ്തോത്രം. ആണ്ടവരെ സ്തോത്രം സ്തോത്രം. ആണ്ടവരെ ആവിക്കുറി ആശീർവാദങ്ങൾ മറ്റുമല്ല, ശരീരത്തിൽ കുറുതാൻ ആശീർവാദങ്ങളെയും തന്നപടിനാലും നമുക്ക് സ്തോത്രം. സ്വാമി ഇത് കൺവെൻഷനെ ആശീർവാദമാക്കി മാറ്റുന്നതുക്കാകെ നന്ദിയോടെ തുതിക്കുന്നു. ആണ്ടവരെ നമുക്ക് സ്തോത്രം സ്തോത്രം സ്തോത്രം. നിരേ എല്ലാ കനത്തിക്കും മഹിമയ്ക്കും പാത്രവാനായിരിക്കപടിനാലും സ്തോത്രം. ആണ്ടവരെ ഞങ്ങളെ താഴ്ത്തി മുറ്റിലും മതകാലത്തിൽ ഒപ്പടയ്ക്കുന്നു. പൊറപ്പെടുക്കും സഭയെ ആശീർവദിയും മത് വരികയ്ക്കാകെ അവരെയും ആയത്തപ്പെടുത്തും. യേശു പിന്നാമത്തിൽ കേൾക്കും സ്വാമി. O God, our Heavenly Father, we once again thank you with a grateful heart for all that you have done for us. Thank you, Lord, for your protection, for your preservation during these days of the convention. Thank you for the dear ones who labored and, Lord, suffered during these days of the convention. Thank you for all the blessings you have showered upon us. Even as we leave this place, help us, Lord, to take these blessings with us and to give it out to others. Help us to keep the hope of your soon coming and to press forward. We do not know whether we'll meet again, but one thing is sure, we'll be meeting all when you come in the meeting. Thank you for that great hope, O Jesus. Amen. O God, we give ourselves into your gracious hands, Jesus. In Jesus' name we ask all these things. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us until Jesus returns in glory. Amen. Hallelujah. 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 Praise the Lord. May God be with you all. Kathare Kristodram, Andrew Ganeurudu Gudeir Parahe.